அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த செஷன்ல வந்து காலையில ஐயா பேசினாங்க ஞான புரிதல், ஞானம்னா அப்படின்னு. அங்க வந்து உங்களுக்கு சம் டவுட்ஸுகள் வந்திருக்கிறான். ஐயாவோட எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்கங்கள் சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான கோணத்துல. அந்த ஞானம் புரிதல் வந்து ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி அதுக்கு விளக்கங்கள், அதுங்களுக்கு கேள்வி பதில்கள் இருக்கிற மாதிரி செஷன். ஸோ சரவணன் ஐயா வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் தூண், பகவத் மிஷன் உலகத்துக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு ஜீவமணி எப்படி ஒரு தூணோ அதே மாதிரி சரவணன் ஐயா தூண் சேலத்தில் இருக்காரு. ஸோ அவரை நான் பேசுவதற்கு அழைக்கிறேன். வாங்கய்யா. வணக்கம்ண்ணா. வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்க எல்லாருமே இப்போ நாம முதல் நாள்ல இரண்டாம் வகுப்புல இருக்கிறோம். காத்தால ஐயாவோட இதுல நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, ஞான புரிதல் நான் என்ன அப்படிங்கிறத ஐயா அழகா உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அதனை தொடர்ந்து ஜீவமணி வந்து சிந்தனையும் சிந்திப்பும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கிளாரிட்டியா வியூ அழகா சொல்லியிருப்பாரு. அதனால நீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா தான் இதே விஷயம்தான், இந்த ஞான புரிதலை எப்படிங்கிறத ஒரு ஐடியாவுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா வந்து நான் கொஞ்சம் கேஷுவலா பேசலாம்னு விரும்புறேன். அதாவது வழக்கமா பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு டாக் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும், ஒரு உரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மேடையில இருந்து சொல்லுவாரு, மீதி கீழே இருக்கிறவங்க வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிற டாக்ல அந்த மாதிரியான டாக் இது அல்ல அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இது எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் ஒன்னா ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பள்ளி மாணவர்கள்னு வச்சுக்கோங்க. இப்ப வாத்தியர் சொல்லி கொடுக்கறது நம்ம கூட படிக்கிற ஒருத்தனுக்கு புரிஞ்சிருக்கோம், நம்ம கொஞ்சம் புரியாம இருக்கலாம். அப்ப அவன்கிட்ட போய் என்னமோ டேய் எப்பரா புரிஞ்சுக்கிட்டே சொல்ற அப்படிங்கும் போத அங்க வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது, ஒரு இதெல்லாம் இருக்காது, ஒரு அந்யூன்யமான நெருக்கம் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மக்குள்ள நாம வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம், இது வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு பதிவாக சொல்றனோ தவிர மற்றபடி இது வந்து டீச்சிங் அல்லவே அல்ல அப்படிங்கிறத முதல்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சக மாணவன் வந்து இன்னொருத்தர் கூட படிக்கிற நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி புரிஞ்சிக்கிற ஒரு பயணம் தான் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். இங்க டீச்சிங்லாம் இல்லவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கு மேல நீங்க வந்து நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான நபர்கள்லாம் அல்லவே அல்ல. எல்லாருமே தியானம் நிறைய ஆன்மீகத்துல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறவங்க தான். எல்லாமே நிறைய வெவ்வேறு விதமான ஆன்மீக அமைப்புகள்ல எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு தளத்துல இருக்கக்கூடியவங்க தான். யாருமே வந்து கம்மியான ஆட்கள்னு யாருமே இல்லை, எல்லாருமே ரொம்ப தரமானவங்க தான் அப்படிங்கிறத உங்களுடைய இதே வந்து நமக்கு வந்து புரிய வைக்குது. இப்ப நான் என்ன உங்ககிட்ட எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை எதையுமே நாம் வந்து தவறா சொல்ல, எதையும் விமர்சனம் பண்ணல, எல்லா கருத்து உங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே வச்சுக்கீங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் உங்ககிட்ட வைக்கிறேன், இந்த கேம்ப் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு மூணு நாள் வச்சிருக்கிறோம், காத்தால காத்தால ஒரு ரெண்டு மணி நேரம், சாயந்தரம் ஒரு ரெண்டரை மணி நேரம், ஒரு மூணு நாளைக்கு மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் தான் வரும் டோட்டலா. இந்த ஒரு எட்டு மணி நேரமும் நீங்க இவ்வளவு காலம் ஆன்மீகமாக எத்தனையோ விஷயத்த வந்து சேகரித்து வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல, குறைன்னு சொல்லல, அதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் நம்ம சொல்லல, அது எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாமே ரைட் தான். கொஞ்சம் இந்த ஒரு பத்து மணி நேரத்துக்கு அந்த விஷயத்த பூராத்தையுமே
இப்போ நம்ம இந்த மொபைல் ஃபோன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபோட்டோ நிறைய இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்ல இருந்து மெமரி கார்டுக்கு வந்து நவுத்திடுவோம். நவுத்திட்டா தான் ஃபோன் வந்து ஃப்ரீயாக இயங்க முடியும் இல்லையா. அதாவது ஃபோன் ப்ராசஸ் வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்ல ஸ்பீடாக செயல்படும் அப்படின்னு செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் இருக்கிற அந்த டேட்டாஸோடைய வெயிட்டை வந்து மெமரி கார்டுக்கு நவுத்தி வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் வந்து ஃப்ரீயாக இயங்கும். அசஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இயங்கும். இயங்குற இடம் வந்து ரொம்ப தளர்வாக நல்லா இயங்கும். ஓகேவா. அது மாதிரி நீங்கள் இவ்வளோ காலம் சேர்த்து வச்சிருந்த கருத்துக்களை நம்ம குறை சொல்ல தவறாக சொல்ல எல்லாமே உயர்ந்தவைகள் தான். அவைகளை வந்து இந்த ஒரு ஞான முகாம் முடிகிற வரைக்கும் ஒரு 3 நாட்களுக்கு மெமரி கார்டில் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு லாஜிக்காக யதார்த்தமாக நீங்கள் சிந்திப்பீங்கல்ல. இப்போ காமன் சென்ஸாக நமக்கு ஒரு அறிவு இருக்கும்ல, இது ரைட்டு இது தப்புன்னு. அந்த அறிவோட நாம் சொல்ல வர்றத ஒப்பிட்டு பாருங்க. இது வந்து நாங்கள் சொல்கிறோங்கிறதுக்காக நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் ஒரு நூல் கூட கிடையவே கிடையாது. ஓகேங்களா. உங்கள் லாஜிக்கல் மைண்டோட பொருத்தி பார்த்து நாம் சொல்கிறது சரியாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்குங்க. மற்றபடி நம்ம சொல்கிறோங்கிறதுக்காக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்கிறதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எப்படின்னு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய. அதுக்குதான் நம்ம வந்து கேள்வி செக்ஷனே வச்சுக்கிறோம். யாரும் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ்லாம் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிளாரிட்டி வர்ற வரையிலும் நீங்கள் கொஸ்டின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கேளுங்க. அப்போ தான் வந்து இந்த விஷயம் உங்களுதாக மாறும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இருக்கிற எந்த ஒரு ஆன்மீக அமைப்போ எதையும் விட்டுட்டு இதெல்லாம் இங்கே வரணும் அப்படி இப்படிலாம் நம்ம எதுவுமே கூறவும் இல்லை சொல்லவும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள்லேருந்து உங்களை ஃப்ரீயாக இருப்பீங்க. அதை தான் நான் சொல்கிறோம். நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிற வெயிட்டை கீழே இறுக்கி வச்சுட்டு எப்படி செயல்படுறது அப்படிங்கிறது தான் நாம் வந்து இந்த ஞான புரிதல்ங்கிறத இல்லை வகுப்பில் நம்ம வந்து சிந்திக்க இருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஞானம்னா என்ன, விடுதலைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நாம் அடுத்தடுத்த ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்கிறேன். கொஞ்சம் அப்படியே நம்ம போவோம், பயணிப்போம். என்ன அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் இருக்கான். அவனுக்கு வந்து நிறைய பொருள் ஆசை. ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கான். சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காட்டு வனப்பகுதிக்கு போகிறான். வனப்பகுதியில் போய் அவனும் நிறைய இடத்துல துளவுறான். துளவி ரொம்ப டயர்டாக இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி வந்து ஒரு சாமியாராட்டம் ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக ஒரு கருணையான ஒரு முகத்தோடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறாரு. அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருணை பொழிவாக இருக்கு. இவன் அங்கேருந்து வரான் ரொம்ப, ஏன்னா இவன் சுற்றி டயர்டாகி போயிட்டு திரும்பி வரான். வந்து அவர்கிட்ட கேட்குறான், சாமி இங்கே வந்து புதையல் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நானும் காத்தாலிருந்து துளவுனேன், ஒன்றும் தெரியல. உங்களுக்கு இங்கே ஏதோ வெள்ளி புதையல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அவதானப்பா இதே ரோட்டில் நேராக போ, இடது பக்கம் திரும்பு, அங்கே வந்து ஒரு புங்க மரம் இருக்கும், நீ அது கீழே பறிச்சின்னா வெள்ளி புதையல் கிடச்சிரும்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த திருடனும் நேராக போகிறான், இடது பக்கம் திரும்புகிறான். அதேமாதிரி சொன்ன மாதிரி ஒரு புங்க மரம் இருக்குது, அங்கே வந்து கீழே பறிக்கிறான். பறித்து அந்த வெள்ளி புதையில எடுத்துக்கிறான். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி திரும்ப வரான். வந்துட்டு இந்த சாமியார்ட்டியே கேட்குறான், திரும்ப இந்த பக்கம் இங்கேயே தான் தங்க புதையிலே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ லெஃப்ட்டு திரும்பினில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ரைட்டு திரும்பு, அங்கே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும், அதுக்கு கீழே பாரு, தங்க புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் ரெண்டாவது வந்து மறுபடியும் திரும்பி போய் ரைட்டு திரும்புகிறான். அதே மாதிரி வேப்ப மரம் இருக்குது, கீழே பறிக்கிறான், தங்க புதையல் கிடைக்குது. இவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, வெள்ளியும் கிடைச்சிட்டது தங்கமும் கிடைச்சிருது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான். ரெண்டு மூட்டையும் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்குறான், இங்கே தான் வைர புதையல், வைரக்கற்கள் மாணிக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு புதையல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? அதுவா ஒன்றும் இல்லைப்பா, நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டும் போகக்கூடாது ரைட்டும் போகாது, தாண்டினு கொஞ்சம் நேராக போகணும்,
கீழே வந்து ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்து கீழே பறிச்சீனாக்க அங்க வைரம் வைடூரியங்கள் மாணிக்கம் எல்லாம் சேர்ந்த புதையல் அங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த திருடனும் போறான், போயிட்டு அங்க பறிக்கிறான், பறிச்சு புதையல் இருக்குது. புதையல் எடுக்கிறனோ தவிர மனசுக்குள்ள அவனுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு யோசனை இருக்கு, என்னடா வெள்ளி கேட்டோம் இருந்தால் வெள்ளி இருக்கிறத சொல்லி காமிச்சாரு, தங்கம் கேட்டோம் தங்க இருக்கிற புதையலையும் சொல்லி காமிச்சாரு, வைரம் கேட்டோம் வைரம் இருக்கிற புதையலையும் எங்க இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. இதெல்லாம் கிடைச்சா ஒருத்தன் கோடான கோடி கோடீஸ்வரனாய் எவ்வளவோ மகிழ்ச்சியா ஆனந்தத்துல தலைக்கலாமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒண்ணு மேலும் சும்மா உட்காந்துருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முதல் முறையா ஒரு கிளிக்க ஒரு ஸ்லிக் ஆகும், என்னதான் என்ன நடக்குது நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான். சிந்திச்சுட்டு முதல்ல திரும்ப வரான், வந்து அவர்கிட்டயே கேட்கிறான், சாமி எனக்கு வந்து வெள்ளி புதையல் கேட்டேன் காமிச்சு கொடுத்தீங்க, தங்க புதையல் கேட்டேன் காமிச்சு கொடுத்தீங்க, வைர புதையல் கேட்டேன் அதையும் காமிச்சு கொடுத்தீங்க, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதெல்லாம் எடுத்து ஒன்னும் ஒரு அனுபவிக்காம சும்மா உட்காந்துக்கிட்டு கேட்டதை சொல்லி கொடுத்துருக்கீங்களே, இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் அவர்கிட்ட கேட்கிறான். அப்புறம் வந்து ஹஹஹஹான்னு சிரிக்கிறார், என்ன சாமி சிரிக்கிறீங்க ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதுதானப்பா ஞானம், அதை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இது இதை பேரெல்லாம் பத்தி எனக்கு எந்த விதமான இதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் அதுவா எனக்கு தெரிஞ்சிட்டதுனால இதெல்லாம் ஒரு விஷயமா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ வந்து அந்த திருடனுக்கு அப்படியே ஒரு ஷேக் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நாம எதைங்க கண்டுபிடிக்க போறோம் நண்பர்களே, நாம எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளியவோ தங்கத்தையோ வைரத்தையோ அல்ல, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பொருள் பொன் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நாம கண்டுபிடிக்க போறது எது, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் நம் ஒட்டு மொத்தமான மனத்துயரம் நீங்குவோம், அந்த புரிதல் அந்த ஞானம் அது என்ன அப்படிங்கிறத நமக்குள்ள கண்டுபிடிக்க போறது தாங்க இன்னைக்கான வகுப்போட சாரம். கண்டுபிடிக்க போலாமா, எல்லாரும் தயாரா? சந்தோஷம், எல்லாரும் அந்த ஒரு அணுகுமுறையில என்னோட சேர்ந்து வாங்க, நாம எல்லாம் சேர்ந்து கூட்டா போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு உங்ககிட்ட கூப்பிடுறேன் வாங்க. அதாவது இப்ப ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகங்கிறதுல பார்த்தா ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஏகப்பட்ட சிரமப்பட்டுக்கிறாங்க. இப்ப நிறைய குடும்பங்களை விட்டுட்டு போறது, ஒரு ஞானம் ஆன்மீகம்னு பார்த்தாவே ஒன்று ஒரு நிறைவா மகிழ்ச்சியா ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்த மாதிரியான இது எங்கேயுமே இல்லை. நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை பார்த்துட்டு நாம் அப்படியே போவோம். இப்போ நீங்கள் வந்து புத்தரோட வாழ்க்கையை நம்ம சும்மா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். புத்தரோட வாழ்க்கையை நம்ம முதல்ல ஒரு ஆய்வு எடுத்துக்கோம். புத்தர் பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயசுல அவருக்கு வந்து இப்போ அவர் பிறந்த உடனே அவர் ஜாதகத்தை பார்க்குறாங்க, அவர் வந்து சன்னியாசி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து எந்த துன்பமுமே தெரியாமல் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து எந்த கஷ்டமுமே இல்லாமல் அவர் வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்தி அவருக்கு திருமணம்லாம் பிடிச்சி மகிழ்ச்சியாக வச்சுருந்தாலும் கூட ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துடுற போது மூன்று நிகழ்ச்சிகளை சந்திக்கிறாங்க, ஒரு வயோதிகர், ஒரு நோய்வாய்ப்பட்ட முதியவர், ஒருத்தருடைய மரணம், ஒரு பிணத்தை எடுத்துட்டு போற, இந்த மூன்று நிகழ்ச்சியையும் பார்க்கிறாரு. பார்த்தோன்னே ஏன்னா அவர் வந்து வந்து ஒரு ராஜா, ஒரு ராஜாவோட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் படுகிற துன்பங்களை பிணிகளை துயரங்களை நீக்குவதுதான் ஒரு அரசனுடைய கடமை. அதான ஒரு சத்திரிய அரசனுடைய கடமை என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதை செய்யறதுதான். அவர் வந்து மக்களுக்கு இத்தனை பேரும் என்ன மனித வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமானதா இவ்வளவு கொடுமையானதா அப்படிங்கிறத அவரால் ஏத்துக்கவே முடியல. இதுக்கு வந்து ஒரு விடை காண வேணும், இதை கண்டுபிடிச்சு நாம் வந்து மனிதர்களுக்கு சொல்ல வேணும், மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் முடிவு பண்ணிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா இறங்குறாரு.
தீவிரமாக இறங்கி வீட்டை நாட்டை எல்லாத்தையும் துறந்து புறப்பட்டுறாரு. போயிட்டு இவ்வளோதான் இல்லை, அத்தனை குருநாதர்களை சந்திக்கிறாரு. என்னென்ன முயற்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த ஞானம் பெறுவதற்காக, விடுதலையை உணர்வதற்காக என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார். பயிற்சி முயற்சிகள் கடுமையாக கூடிவிட்டன. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மனசில் ஒரு ரிசல்ட்டு ரிலாக்ஸேஷன் கிடைக்கவே இல்லை. பயிற்சி கூடிச்சு, கடைசியாக ரொம்ப உடல் செயல்பட முடியாத அளவுக்கெல்லாம் ரொம்ப பலகீனமாக போயிடுறாரு. அப்பையும் ஒன்றும் கிடைக்கல. முயற்சி முயற்சி முயற்சின்னு ரொம்ப முயற்சி, இதுக்கு மேலே ஒன்றும் முயற்சி பண்ண முடியாதவங்களுக்கு ரொம்ப முயர்ந்து தோல்வி விட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு மனம் முறிஞ்சி போயிடுது, ஒரு ஃபெயில்யூர் அட்டன் பண்ணுறாரு, ஒரு நிர்கதியான நிலைக்கு போயிடுறாரு. இனிமே நம்மளால வந்து எந்த இதுவுமே ப்ரொசீடே பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைத்தன்மைக்கு போயிடுறாரு. போயிட்டு அப்படியே ஒரு மனமுடைஞ்சி ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு. அப்போ வந்து தனக்குள்ள கவனிக்கிறாரு, எந்த ஒரு ஆசையும் விருப்பமும் இல்லாமல் தானாக நமக்குள்ள ஒரு மனோ இயக்கம் செயல்படுகிறத முதன் முறையாக உணர்வு. அந்த மன இயக்கத்துக்கு தான் அவர் வந்து நிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த மனதுல வந்து ஆசை அது இதுன்னு தேக்கம்னு எதுவுமே இல்லை, அது ஓடிக்கொண்டிருக்கும் பிரவாக ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதை உணர்கிறார். அதை கண்டுபிடிச்ச உடனே இதுக்குத்தானே நம்ம இவ்வளவு பாடுபட்டோம், இது தெரியும், இதுக்காகத்தானே நம்ம இவ்வளவு பாடுபட்டோம், இவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்காது, நம்ம முயற்சி எல்லாம் முடிஞ்சு முடியாம போய் ஃபெயில் ஆகி போய் ஒரு நிர்கதியான நிலையில மனம் முடிஞ்சு போன நிலையில நேச்சரா இருக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சாத்தியம் அப்படிங்கிறது தான் புத்தருடைய டீச்சிங்கு. அதை தான் அவர் வந்து சொல்ல வந்தார். அதுக்கு பிற்பாடு புத்தருடைய வாழ்க்கையில இப்படிதான் கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரிதான் ரமணர் அவருடைய லைஃப்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ரிலேஷன்ல யாரோ ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவருக்கு வந்து சரியான ஒரு அரவணைப்பான வளர்ப்பு வாய்ப்புக்கு சரியில்லாமல் இருக்குது, அந்த சூழ்நிலை தான் அவர் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு அது நடக்கிற நிகழ்வு இதெல்லாம் வந்து அவரை ரொம்பவே ஒரு பயத்தை ஏற்படுத்துது, ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் வேற எந்த வழியும் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கிட்ட போய் இல்லை நம்ம இவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, துணுறு வச்சு விடுங்க, இல்லை ஏதோ ஒன்று கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, எதையோ ஒன்று நமக்கு ஒரு மந்திரிச்சு எதையோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்து கேட்போம். அவருக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் எந்த ஆளுமே இல்லை, ஆதரவுக்கே இல்லாத மாதிரி அவர் ஒரு மாதிரி நிர்கதியாக இருக்கிறாங்க. அப்போ என்னங்கிறாரு, என்ன நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து படுத்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே எல்லாமே இதாகிற மாதிரி, எல்லாமே அவருடைய இருக்கிற மாதிரி இப்படிலாம் தனக்குள்ள ஒரு பாவனையை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து வேற ஒரு மன இயக்கத்தை அவர் வந்து உணர்றாரு. அப்போ அவர் உணர்ந்த பிறகு திருவண்ணாமலை போய் அடுத்த கட்டத்தில் அவர் வந்து வெவ்வேறு மாதிரி நான் யாருங்கிறதெல்லாம் பின்னாடி விசாரணையில் தான் வருது. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது நான் யாருன்னு கேட்டெல்லாம் அவர் வந்து இந்த விடுதலை ஞானத்தை அடையவே இல்லை. பிறகு ஹூ அம் ஐ அப்படின்னு கேட்டதெல்லாம் ரெண்டாவது செகண்ட் அது வேற சாப்டர். ஆனால் அவருக்குள்ளே நடந்தது முதல்ல இது நிகழ்ந்த பிறகு தான் ரெண்டாவது இதை பற்றி பேசுகிறாரு. அப்படித்தான் அவருக்குள்ளே நிகழுது, இப்படி தான் அவர் வந்து சேர்றார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டினத்தார்னு ஒருத்தர் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாணிபத்தில் மிகப்பெரிய ஆள், ராஜாவுக்கு வந்து கிரிகடம் தூக்கி வைக்கணும்னா இவங்கள தான் கூப்பிடுவாங்களாம், அந்தளவுக்கு வசதி செல்வாக்கு மிக்கவர்கள் அவர். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, அப்புறம் ஏதோ எல்லாம் வேண்டி இறைவனர்களால் ஒரு பையன் கிடைக்கிறான். அந்த பையன் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டுறேன், ரொம்ப நேரம் எடுக்கலை. அந்த பையனை வந்து வாணிபத்துக்காக வந்து வெளிநாட்டுக்கு போகிறான் பொருள் தேடி. போய் பையன் வருவானா வரமாட்டானான்னு ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுது. ரொம்ப புயல் இருக்குது அது இதுன்னு சொல்லி கப்பல் கந்துருச்சு அப்படி இப்படி விட சொல்கிறாங்க. முல்லாம் வந்து நிறைய போய் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து பட்டணத்தார் வந்து ஆஃபீஸில் உட்காந்து என்னன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு அந்த பட்டணத்தோட நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க, உன் பையனுக்கு வந்து சித்த பிரமை, அதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவன் கொஞ்சம் மென்டலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவன் வந்து வரட்டியை தான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறான்,
அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அவருக்கு வந்து, ஏன்னா வாணிபத்தில் பொருள் சேர்க்கிறதுல மிகப்பெரிய பல தலைமுறையாக செல்வந்தர்களாக இருந்த அவருக்கு இப்படி ஒரு தன்னுடைய மகனுடைய பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறானே, ரொம்ப ஒரு அவமான உணர்ச்சியாக இருக்குது. சிரட்டி இருந்தாலும் பையன் வரான், வந்த வாட்டி கேட்குறாரு, என்னப்பா வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, நானாப்பா நீ இவ்வளோ காலம் வாங்கின செல்வத்தை விட நான் அவ்வளோ எல்லாத்தையும் மீறுற அளவுக்கு நான் மிகப்பெரிய செல்வத்தை சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எல்லாம் மூட்டை மூட்டையாக வந்து வரட்டி வந்து இறங்குது. அதை பார்த்தோன்னே இதுதான் நீ சம்பாரிச்சிட்டு வந்த சொத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. இருந்தாலும் பையன்கிட்ட வேற ஒன்றும் சொல்ல முடியல. சரி வீட்டுக்கு போய் நீ பாரு, அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பா போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்ட்டு அப்புறம் வந்து இவருக்கு வந்து கோபம் ஆற்றாமே தாங்க முடியல, ஒரு வரட்டி எடுத்து ஓங்கி செவுத்தில் அட்டிக்கிறாரு. அட்டிச்சாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்து என அத்தனையும் பதுக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு வரட்டியில். இந்த மாதிரி இத்தனை வரட்டினா இவர் மூணு தலைமுறைக்கு மேலே இருக்கிற சொத்தை ஒரே ட்ரிப்பில் அதுக்கு மேலே ஏகப்பட்ட மடங்கு அள்ளி கொண்டோன்ட்டான் அந்த பையன். இவருக்கு வந்து நிலகால் புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இவ்வளோ காலம் இருந்து போனதை விட ஒரே ஒரு ட்ரிப்பில் எங்கேயோ போயிட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாடுறாரு. வேக வேகமாக வீட்டுக்கு ஒடியாடுறாரு. பையனை தப்பாக பேசிட்டோமே, சரியில்லாமல் புரிஞ்சிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலில் வராரு. பொருள் பற்று இருக்கு இல்லையா. அதனால் வந்து வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு வீட்டம்மா தான் இருக்காங்க. பையன் வந்து இதை அவங்க ஒரு பெட்டியை கொடுத்துட்டு பையன் கிளம்பிட்டான் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி என்னன்னு சொல்லி பிரித்து பார்க்குறாரு. அதில் வந்து ஒரு பெட்டியில் பிரித்து பார்த்தாக்கா ஒரு சின்ன ஓலை எழுதப்பட்டிருக்கு, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனுடைய பொருள் என்னன்னா தைக்கிறதுக்கு ஊசி இருக்கிறது காது இருக்குல்ல, அது உடஞ்சிருந்தா அதை வச்சு எதுவுமே யூஸ் ஆகாது, அது கூட உன்னுடைய கடைசி லைஃபுக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே பட்டணத்தார் வந்து வீடு நாடு அத்தனையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருடைய ஞான பயணமே தொடங்குற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம ஒரு மூணு பேரோட ஹிஸ்டரியை பார்த்தோம். இப்போ நாம் புத்தர் மாதிரி வீட்டையும் நாட்டையும் விட்டு விட்டு செல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லைங்க. ரமணர் மாதிரி சின்ன வயசுலேயே ஓட்டை விட்டு ஆன்மீகம்னு சொல்லி எங்கேயே போய் உட்கார முடியுமா? வாய்ப்பு இல்லை. பட்டணத்தார் மாதிரி எல்லா செல்வங்களையும் திறந்துட்டு கோமணம் கட்டிக்கிட்டு போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. வேற வழி. மனித குலம் ஏங்கி தவித்தது, இதுக்கெல்லாம் விடை கிடைக்குமா? ஒரு சரியான அணுகுமுறை கிடைக்குமா? நாம்லாம் இப்படித்தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு ஏங்கி தவித்தது. இயற்கை அதுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சிருக்கு. எல்லா மனித குலத்தை ஒட்டுமொத்தமான துயரை நீக்குவதற்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பகவத்தையா என்கிற ஒரு மாபெரும் ஞான வல்லலை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குது. தென் தமிழகமான திருச்செந்தூரில் பிறந்தார். நண்பர்களே, அவருடைய இது பார்த்தீங்கன்னாலும் சாதாரணமான இது இல்லை. எளிமையாக இருந்தால் அது அவ்வளோ தூரம் சிறப்பாக இருந்திருக்காதா என்னமோ தெரியல. 40 ஆண்டுகள், 1-2 வருஷம் இல்லை, 40 ஆண்டுகள் கடுமையான முயற்சி. ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை முயற்சிகளையும் அவர் வந்து அட்டன் பண்ணுறார். பரவச நிலை, பிளிஸ்புல் ஸ்டேட்டு இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் வந்து உச்சபட்சமான நிலை வந்து பரவச உணர்வு தான். அதை வந்து நிரந்தரமாக பெற வேண்டும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. முதல் 2-3 தடவை வந்து போகுது, பிறகு பர்மனெண்ட்டாகவே அவர் கூட செட் ஆகிடுது. அப்போ பர்மனெண்டாக செட் ஆகிடுச்சு, இனிமேல் நமக்கு பிரச்சனை இருக்காதா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அந்த பரவச உணர்வோடைய மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறது தெரியுது. உடல் இருக்கிற நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிப்படையுது, தன்னால் சரியாக எந்த வேலையும் செய்ய முடியல, பசி எடுக்கலை, உடம்பு பூரா அப்படியே வீக் ஆகுது. அப்போ தான் வந்து பரவச நிலையோட பாதிப்பு என்னங்கிறத உணர்றாரு. உணர்ந்துட்டு இதுவும் உதவுலங்கும் போது அவருக்கும் வந்து ஒரு கையேறு நிலையில தான் ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது எந்த உதவியும் இல்லாமல் நிதர்சனமாக எதிர்கொள்றதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு மன இயக்கத்தை அவர் முத முறையை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆச்சரியம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விடை கிடைச்சிட்ட உடனே அவர் வந்து ஆச்சரியத்தில் துள்ளி குதிக்கல.
இப்ப 40 வருஷமா முயற்சிக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஆனந்தத்தில் கூத்தாடவில்லை. அப்படியே வந்து இந்த ஒரு சின்ன பாயிண்டியா நம்ம தவற விட்டுட்டு 40 ஆண்டுகள் இப்படி சுத்தி சுத்தி வந்திருக்கிறோம். எதையோ ஒன்னு அடையறோம் அடையறங்கிற பேர்ல 40 வருஷமா சுத்தி தெரிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி தனக்குள்ள அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு இருந்தாலும் அவசரப்படலை, கொஞ்சம் நிதானமா சரி நாம் இதை கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்து பார்ப்போம், இது மாறுதா இல்லை இது அப்படியே இருக்கா இதனுடைய என்ன அப்படின்னு சொல்லி பொறுமையா தனக்குள்ள பார்க்க தொடங்குறாங்க. ஒரு வருடம் தனக்குள்ள அந்த மனோ இயக்கம், அந்த விடுதலையோட இயங்குற மனோ இயக்கத்தை தனக்குள்ள தரிசிக்கிறாரு. அது எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்த வாட்டி தான் அதுக்கப்புறம் தான் புக்ஸே எடுக்குது எழுதவே தொடங்குறாங்க. டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட், அதுக்கப்புறம் தமிழ் புத்தகம், இப்படி 18-20 புத்தகங்கள், மேகசின்ஸ், இன்னைக்கு வீடியோ, இன்னைக்கு யூடியூப், ஜூம் மீட்டிங் இப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து விரிந்து போயிருக்கிறது இந்த தளம். ஒரு ஞானியர்கள் ஆரம்பித்ததில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர்கள் ஞானிகளாக உருமாறி இருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த ஆன்மீக அமைப்பிலும் ஒரு குருவை தொடர்ந்து மெத்தவெல்லாம் சீடர்களாக மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இதில் விதிவிலக்கு பகவத் மிஷன், எல்லாரையுமே அந்த தரத்துக்கு உயர்த்துறது தான் பகவத் மிஷனுடைய வேலை. நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ஞானிதான். குருவை அதாவது ஞானியை வணங்குவது சிறப்பு அல்ல, நீங்களே ஞானியாக மலர்வதுதான் சிறப்பு. நம்மளை வந்து கும்பிட சொல்ல நீயே ஞானிதான் சொல்லி நமக்கு உணர்த்துறது தான் பகவத் ஐயாவுடைய மிகப்பெரிய சிறப்பு. 20 ஆண்டு காலம் வாழ்க்கையை தொலைச்சி இப்படி எத்தனையோ போன ஆன்மீக அமைப்புல வந்து எளிமைப்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பகவத் ஐயா தான். இப்போ நம்ம வந்து டெக்னாலஜிலலாம் எவ்வளோ ஹையஸ்ட் போயிட்டோம், டிராவலா நடந்து போயிட்டு இருந்த நாம இன்னைக்கு ஃப்ளைட்ல போறோம், சத்தமா பேசி தகவல் தெரிவிக்கின்றத நாம ஒரு டச் தொட்டா அடுத்த நிமிஷம் போன் பேசுறோம், ஒரு மெயிலா ஒரு ப்ரெஸ் பண்ணா அடுத்த நிமிஷம் போறோம், ஒரு மீட்டிங்கா போய் இப்போ இங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். சாதாரணமா இங்கிருந்து பேசுறது வெளிநாட்டுல இருந்து எக்கையும் எங்கெங்கயோ நான் இதுல இருந்தெல்லாம் இப்ப நம்ம வந்து பேசிக்கிறோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் நம்ம வந்து எங்கேயோ போயிட்டோம், வளர்ந்துருக்கிறோம். இவ்வளோ வளர்ந்த நாம் ஆன்மீகத்தில் ஞானத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத் ஐயாவுக்கு முன்பு பகவத் ஐயாவுக்கு பின்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஐயா தான் அதை வந்து பகவத் ஐயா தான் மிக மிக எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. வெறுமனே ஒரு 2-3 வகுப்பு பொறுமையா உட்கார்ந்து நீங்க திறந்த மனதோட உள்வாங்கினீங்கன்னா இந்த நிலையிலேயே நீங்க ஞானம்தான். ஒன்னு இல்லை பிறகு நான் சொல்லி முடிக்கிற இந்த வகுப்பு நீங்க உள்ளார்ந்ததோட கேட்டீங்கன்னா இந்த வினாடியே நீங்கள் அனைவரும் ஞானிகள் தான், சந்தேகமே கிடையாது. நீங்க ஓப்பன் மைண்டா நீங்க எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க ஒரு திறந்த மனதோட இந்த விஷயத்தை அணுகுனீங்கன்னா போதும், டோட்டலா நீங்க ஃப்ரீ ஆயிடலாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே அடைதல் முறை அப்படிங்கிறது தான் இதுவரைகளும் எல்லா ஆன்மீகத்திலும் இப்போ வரலும் அப்படித்தான் இருக்குது. அடைதல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதிற்கு ஒரு பயிற்சி முயற்சியை கொடுத்து ஏதோ ஒன்றை அடைவது, இதுக்கு பேர் தாங்க. அதாவது மனசை வந்து நம்மளுடைய முயற்சியினால ஏதோ ஒன்றாக மாற்றுவது, ஏதோ ஒன்றாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வது, முயற்சி செய்து அடைவது, இதுக்கு பேர் தாங்க இப்படிதான் அடைதல்ங்கிறது இந்த வழியதான் இருக்கு. அப்படி அடைஞ்சு இதுவரையிலும் முழுமையான விடுதலையை அடைய முடிஞ்சதுனா அடைய முடியலைங்கிறதான் உண்மை. பகவத் ஐயா ஒண்ணுதான், மனசுல நாம பிடிச்சிருக்கிற பிடியிலிருந்து விடுபடுறதான் பகவத் ஐயா விடுதல் அப்படிங்கிற முறையில், விடுதலை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்துலேருந்து விடுபடுறது எப்படிங்கிறத கற்றுத்தர்றது தான் ஐயாவுடைய அணுகுமுறை. அந்த வழக்கமான முறைக்கும் இவருடைய முறையும் டோட்டலாக நேர் எதிரான விஷயம். அதை வந்து ஒரு அட்டன் பண்ணுறது, இதில் இருந்து லெட்கோ ஆகிறது, விடுபடுறது, அது ஏதோ ஒன்று செய்கிறது, இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபடுறது, புரியுதுங்களா? அங்கே எதையோ ஒன்று செய்யணும், இங்கே செய்கிறதுலேருந்து செய்யாமட்டா போதும், நீங்க எதுவும் செய்ய வேணாங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்றாங்க. இப்போ பொதுவா நமக்கு லைஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், மைண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஹெல்த்தை பொறுத்தவரை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான உணவு, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். இயற்கையான பொருட்கள் அதிகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க, இது நமக்கே தெரியும். வெல்த்து ஓஹோ ஆகவும் இல்லைன்னா ஒரு அடிப்படையில் வாழணும்னா ஒரு எங்கேயோ ஒரு உழைப்பு செஞ்சு தேவையான பொருளை இட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம். நான் ஹையஸ்ட் வசதி சொல்ல ஒரு பேசிக்காக வாழ்றதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளால் பொருள் இட்டுக்க முடியும். அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை பண்ணால் கூட போதும். மன அமைதிக்கு எங்கே பார்த்தீங்கனாலும் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையே விட்டுட்டு போனது இப்படி தான் இருக்குது. ஈஸியான அணுகுமுறை எங்கேயுமே எளிமையான அணுகுமுறை இதுவரையிலும் சொல்லவே படவில்லை. முதல் முறையாக ஐயா தான் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னு பார்த்தாவே நமக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கும். தத்துவம் அசி அப்படின்னா இவ்வளோ பெரிய புக் இருக்குது. நீயே மெய்ப்பொருள்னா இவ்வளோ பெரிய புக் இருக்குது. வேதம்னா 4-5 வேதம் புக் இருக்குது. வேதாந்தம்னா அது பெரிய புக் இருக்குது. உபநிஷத்துனா பெரிய புக் இருக்குது. நமக்கு இதெல்லாம் பார்த்தாவே நம்மளால் இதெல்லாம் படித்து நாம்லாம் நாணம் அடைகிறதுங்கிறது நமக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லை, நானும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படிலாம் சிரமப்பட தேவையில்லை, அந்த அளவுக்குலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எளிமையான அணுகுமுறை. சரி, நாம் இப்போ அந்த அணுகுமுறைக்கு எப்படின்னு உள்ள நாம் டிரைவ் பண்ணி போகலாம். சரி, இதுக்கு முன்னே அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ நேரம் எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல்ட்டு ரொம்ப கவனமாக ரொம்ப அட்டன்டிவாக அந்த வகுப்பை வந்து பயணிக்கணும். நாங்கள் வந்து வழக்கமாக மீட்டிங்கில் சொல்லுவோம் ஃபோனுக்கு சைலன்ஸ் போடுங்கன்னு. இந்த இதில் அப்படி சொல்ல முடியாது, ஃபோனை ஆக்டிவாக வச்சுக்கிங்கன்னு சொல்லணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் பாடம் படிப்பாங்கள்ல, பார்த்துருக்கீங்களா? ஆன்லைனில் கிளாஸ் இருக்கும், அதில் எப்படிலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இவன் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்வான். தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லி நீங்கள் இந்த மாதிரி இந்த பாடத்தை விட்டுற வேணாம். தயவு செஞ்சு கவனித்து, ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியமான கோர் மெசேஜை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நாம் கண்டுபிடிக்கிறது எதுங்க? தங்கம் வெள்ளியெல்லாம் இல்லை. எந்த ஒன்றை கண்டுபிடித்தால் வேறு எதுவுமே தேவையில்லையோ அந்த புரிதலை நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு டிஸ்கவர், ஒரு ஆராய்ச்சி, நம்ம மனசு எப்படி செயல்படுதுன்னு நமக்குள்ள ஒரு ஆராய்ச்சி. சரியா? இந்த ஸ்கூபா டைவ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே பயணம் பண்ணுறது. நாம் வந்து வழக்கமாக மூக்கில் சுவாசிப்போம், அது என்ன பண்ணுவாங்க, மூக்கை இது பண்ணிட்டு வாயில் சுவாசிக்கணும். ஒரு கருப்பு ட்ரெஸ் கொடுத்து நம்ம வந்து கடலை வந்து இறக்கி கூட்டிகிட்டு போவாங்க. கீழே ஒரு 30-40 அடி அந்த ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து இருக்கிற பவளப்பாறைகள், மீன்கள், கடலுடைய நம்ம மட்டத்தில் நம்மளே நடக்கலாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்கூபா டைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கைடு வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அந்த டிரைவிங் பயணத்தையும் ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அங்கே இதில் இருந்து ஒன்று கிளிப் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கைடு, அழைச்சிக்கிட்டு போகிற கைடு தான். யார் டைவ் பண்ணுறவங்க? நீங்கள். ஓகேவா? பயணத்தை தொடங்கலாமா? ரைட். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம மனம் நமக்கு கட்டுப்பட்டதா? நம்ம மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா? இதனால் வரையிலும் நாம் வந்து நமக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். அதுதானே அடைதல் முறை. எதையோ ஒன்று செஞ்சு எதையோ ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணிடணும்ல, அப்படித்தானே நமக்கு இதுவரை சொல்லப்பட்டிருக்குது. மனதிற்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்து நான் விரும்பினார் போல் என் மனதை மாற்றி விடுவது, இதுதான் அடைதல் முறை. இப்படித்தான் எல்லா இதுவரையிலும் இப்போ இருக்கிற ஆன்மீக அமைப்பு வரிகளும் அதுதான் முயன்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் இப்போ நம்ம வந்து வேற ஒரு கோணத்தில் நம்ம சிந்திக்க போகிறோம். மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதா அப்படின்னு பார்த்தா, மனோ இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதாங்கிறதா இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம கட்டுப்பட்டதா கட்டுப்பட்டது இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குள்ளே நம்ம வந்து ஆய்வுக்கு உள்ளே இறங்குறோம். நமக்கு இருக்கிற கருவிகள் வந்து எந்த கருவி வச்சு ஏதோ ஒரு இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும்ல. நம்மகிட்ட இருக்கிற கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற கருவி ரெண்டுங்க.
ஒன்று இந்த உடம்பு, இதுக்குள்ளே இருக்கிற மனசு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடல் அதில் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உடலில் பார்த்தீங்கன்னா, உடம்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான இயக்கங்கள் இருக்கிறது. அது என்ன, உடம்பு ரெண்டு விதமாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ள வந்து ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, வயிற்று இருக்குது, சிறுகுடல் பெருகுடல் பகுதி இப்படி எல்லாமே இருக்குது. என்னுடைய அக உறுப்புகள் இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே தானாக செயல்படுதா, அதனோட இயக்கத்துக்கு நான் ஏதாவது செய்கிறேனா சொல்லுங்க. என்னுடைய அக உறுப்புகளின் இயக்கத்திற்கு நான் ஏதாவது முயற்சி செய்யணுமா? நான் பிறந்ததிலிருந்து கடைசி ஸ்டில் லாஸ்ட் டெத் வரல, அது வந்து நான் ஸ்டாப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனுடைய இயக்கத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. இப்போ நான் வந்து வேகமாக வந்து ஒரு ஓடி வரேன், ஓடியா வந்து உட்காந்துக்கிறேன், லப்படப்ப 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 லப்படப்புன்னு நல்லா அடிக்குது. அப்போ வந்து இவ்வளோலாம் நீ எமோஷன் ஆக வேணாம், கொஞ்சம் கூல் ஆகிக்கவேன் அப்படின்னு நான் என்னுடைய ஹார்ட்டுக்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இவ்வளோலாம் வாங்க வேண்டாம், ஃப்ரீயாக இரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய ஹார்ட்டோ லங்ஸோ இதை கேட்டுட்டு நிதானம் ஆகிவிடுமா? போடா அப்படின்னு சொல்லிட்டு அது அது போகல செயல்படும். நான் சொல்கிறதா அது சட்டை கூட பண்ணாது அப்படின்னு என்னன்னு புரியுதுங்களா? அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன், தாமாக நடைபெறுகிற இயக்கம், இயற்கையின் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நம்ம பார்த்து அங்கே எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய கட்டளையோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகவே ஆகாது. அது சுதந்திரமாக இயற்கையாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இயக்கம் அப்படின்னு புரிஞ்சுதா? இப்படி செயல்படுது ஒரு பகுதி, இதுதான் மேஜர். இன்னொரு பகுதி இருக்குங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூங்கி முழிக்கிறோம், காத்தால் எழும்புகிறோம், ப்ரஷ் எடுக்கிறோம், பாத்ரூம் போகிறோம், திரும்ப குளிக்கிறோம், டிஃபன் சாப்பிட்றோம், ஆஃபீஸ் போகிறோம், போகணுன்னா போகிறோம், இல்லை சினிமாவுக்கு போகலன்னா போகலாம், மதியம் சாப்பிட்றோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், சாயந்தரம் அப்படியே கொஞ்சம் வேலைகளை பார்க்குறோம், தளர்வாக சாயந்தரம் வரோம், ஒரு வாக்கிங் போகிறோம்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வரோம். எப்படி நமக்கு சொல்லுது, இல்லை நண்பர்களோட கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும்னா அரட்டை அடிக்கிறோம், இல்லை ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் சாப்பிட்றோம், இல்லை பீச்சில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வரலாம் வரலாம், எப்படி நம்ம மனசு விரும்புதோ அப்படி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நைட்டு படுக்கிறோம். இந்த ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, ஒன்று வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன், அங்கே வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த காத்தால் எலும்புனதுலேருந்து நைட்டு படுக்கிற ஓரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஹார்ட்டு லங்ஸு கிட்னி பிளட்டு இந்த மாதிரி செயல்படுதா, இல்லை என்னுடைய முயற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்னுடைய எஃபர்ட் இருக்குது. நான் பார்த்து பல்லு கூட ஒரு நாளைக்கு விளக்காம விடலாம், ஒரு நாள் குளிக்காம விடலாம், ஒரு நாள் ஆஃபீஸ் போகாமல் விடலாம், படுத்தே கூட இருக்கலாம், ஓகேங்களா, இன்றைக்கி ரெண்டு படம் பார்க்கலாம், எப்படி வேணாலும் நான் என்ன இல்லை ஒரு நேரம் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் இது என்னுடைய விருப்பத்தின்படி செயல்படக்கூடியது. அப்போ வந்து ஒரு பகுதி நமக்கு கட்டுப்பட்டதே கிடையாது, அது வந்து இயற்கையின் இயக்கம், ஓகேங்களா. இன்னொன்று வந்து நானாக அறிவை என்னுடைய நாலேஜை பயன்படுத்தி வேணுமா எனக்கு என்ன தேவையோ அதுக்கான தகுந்த மாதிரி நானே ப்ளே பண்ணிக்கிறது, இது வந்து நம்மளாக செயல்படக்கூடிய பகுதின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்று வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன், இன்னொன்று வாலண்டரியாக நாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டைப்பில் இந்த உடல் செயல்படுது. இன்னொரு பகுதி என்னங்க இருக்கு, உடல் பார்த்தோம், இன்னொன்று மனம். மனங்கிறதே சூக்கம் வடிவம், அதுவே இருக்கிறதையா தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ மனங்கிறது நமக்குள்ளே இருக்கா இல்லையா, வலி வேதனையை தான் தாங்க முடியலையே, எப்படி இல்லைன்னு சொல்லுவோம், மனதோட வலி நமக்கு தெரியாமல் இருக்கா, அட அப்பா
உள்ளே போட்டு எடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இப்போ உடலோட இயக்கம் ரெண்டு வகையில் செயல்படுதுன்னு பார்த்தோம். ஒன்று தாமாக செயல்படுகிறது, இன்னொன்று நாமாக செயல்படுற பகுதி. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் உடல். மனசுலேயும் இப்படி வந்து ரெண்டு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்கிறார். நண்பர்களே, இது வரையிலும் யாருமே இன்னும் வந்து ரெண்டு வகையாக செயல்படுதுன்னு யாருமே சொல்ல, இன்னைக்கு இருக்கிற தற்காலிக ஆன்மீக அமைப்பு வரலையும் எல்லாமே மனம் என்பது ஓர் இயக்கமாகத்தான் பேசப்படுகிறது, இரண்டு விதமா மனசு செயல்படுதுங்கிறத யாருமே சொல்லித்தரலீங்க. நீங்க எங்க வேணா போய் பாருங்க, எங்கேயுமே சொல்லித்தரல. பகவத்தையா மட்டும்தான் மனம்ங்கிறது இரண்டு வகையில செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. உடல்ல எப்படி ரெண்டு வகையா செயல்படுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஒன்று இன்வால்வென்ட்ரி ஆக்ஷன், ஒன்று வாலண்டரி ஆக்ஷன். அந்த மாதிரி மைண்ட்லையும் ரெண்டு இருக்கு, ரெண்டு விதமா மனம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து நம்ம முயற்சி இல்லாமல் தாமாக செயல்படுவது, இன்னொன்று நம்ம முயற்சியோட செயல்படுறது. இப்படி ரெண்டு வகையில செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்குள்ள தானாக வெளிப்படுகிறதுக்கு பேர் என்னங்க, ஜியோமினி காத்தால் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, அதுக்கு பேர் தான் என்னங்க, தாட். ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வருதில்ல, ஒரு பிளசண்டான ஃபீலிங் வரும், ஒரு வெறுப்பான உணர்வு வரும், ஒரு பயம் வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், எத்தனையோ எண்ணமோ உணர்வுகள் எது வேணாலும் வரலாம் மனசில். அதேமாரி என்ன மாதிரியான எண்ணங்கள் வேணாலும் நமக்கு வரலாம். இந்த எண்ணங்கள் வந்தவாட்டி தெரியுமா, வர்றதுக்கு முன்னே தெரியுமா? இப்போ நீங்கள் பேசிட்டு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு எத்தனையோ எண்ணங்கள் வந்து போயிருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் வரும், உங்களுக்குள்ளே தோன்றி மறையுதா இல்லையா, அதுக்கு நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணீங்களா? எப்படி ஹார்ட் பீட் செயல்படுதோ, எப்படி லங்ஸ் செயல்படுதோ, எப்படி இரத்த ஓட்டம் சுற்றுதோ, அது மாதிரி உங்களை அறியாமல், உங்கள் முயற்சி இல்லாமல் உங்களுக்குள்ள எண்ணங்கிறது தோன்றி வெளிப்பட்டு மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னங்க, தாட். அதே மாதிரி தான் ஃபீலிங்ஸும், எமோஷன்ஸும் சொல்கிறோம் இல்லையா, கோபம், பயம், வெறுப்பு, கவலை, பொறாமை, இப்படி எத்தனையோ உணர்வுகள். உணர்வுகளுக்கு எல்லா உணர்வுகளுக்கும் முன்னாடி என்ன பேர் வேணாலும் போட்டுக்குங்க, காம உணர்வு உட்பட எந்த உணர்வு வேணாலும் இருக்கட்டும், எல்லா உணர்வும் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே நேச்சுரல். எப்படி நம்ம உடலின் அக உறுப்புகளுடைய இயக்கம் எங்குதோ அது மாதிரி நம்மளுடைய முயற்சிகள் ஒரு துளியும் இல்லாமல் நமக்குள்ள வெளிப்படுறதுக்கு பேர் என்னங்க, எண்ணம். அதே மாதிரி உணர்வுக்கு பேர் தான், எமோஷன்ஸ்க்கு பேர் தான் என்னங்க, அதுதான் உணர்வு. சரியா? இப்போ இந்த இந்த எண்ணங்களை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா? உங்களுக்கு எண்ணமே வந்த வாட்டி தான் இந்த எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு எண்ணத்தை உங்களால் நீங்கள் விருப்பப்படி நீடிக்கவோ குறைக்கவோ மாற்றியமைக்கவோ ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எஃபோர்ட் இல்லாமல் அது போக்கலை, அது தானாக வந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இது இல்லாமல் இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கரு அமைப்பாக நம்ம வந்திருக்கிறோம், பெற்றோர்களோட கரு அமைப்பாக வந்திருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து நாம் சேகரித்த அறிவுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நிறைய கேதர் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் மெமரி அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒன்று இருக்குது. இது என்ன கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து யானையை பற்றி ஒரு எண்ணம் எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் தானாக வருது. வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வச்சுருந்த மெமரி இருக்கு இல்லையா, இது வழியாக நம்ம வைப்போம். உடனே அது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எடுக்குது, எடுத்து இது வந்து அன்னைக்கு கோயிலில் பார்த்த யானையை பார்த்தோம், இன்னொன்று வந்து சர்க்கஸில் ஒரு யானையை பார்த்தோம், இன்னொன்று வைல்டு ஃபாரஸ்டில் ஒரு எலிஃபண்ட்டை பார்த்தோம், இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் யானையை பற்றி நமக்குள்ளே சேகரித்த மெமரியிலேருந்து அத்தனையும் யானைகளை பற்றிய எண்ணங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கு தொடராக வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் என்னங்க, நம்ம மெமரியிலேருந்து வெளிப்படுது. ஓகேவா? பிறகு அதை பற்றி நம்ம வந்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், சிந்திக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். எண்ணம் வரும், சிந்திப்போம், செயல்படுவோம், இதுதான் நடக்குது. நீங்கள் காத்தால எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற போல என்ன நடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முயற்சி இல்லாமல் ஒரு எண்ணம் வரும், பிறகு வந்ததை நம்ம சேகரித்து வச்சிருக்கிற மெமரியிலிருந்து சிந்திப்போம்,
அது சம்மந்தமாக ஏதோ ஒரு செயல் செய்வோம். செயல் நல்லதாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்புடையதாக இருந்தால் கடவுள் தூக்கி குட் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்மளுடைய செயல் வந்து தவறானதாகவும் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படாதது தவறானதாக முத்திரை கட்டப்பட்டதாக இருந்ததுன்னா அப்படி கலர் தொங்க போட்டு கில்ட் ஆகிடுவோம். இப்படி ரெண்டு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஒட்டு மொத்தமான செயல்பாடு அப்படிங்கிறது இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இப்படித்தான் வந்து மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனம், மனதின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. இதை நீங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு கட்டுப்பட்டதுங்கிறதுனால தான் அதை நாம் பார்த்து டியூன் அப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு இத்தனை காலங்களும் முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி அத்தனையுமே வந்து உதவாதுங்கிறது தான் முதல் பாயிண்ட். நம்முடைய அடித்தளத்தையே வந்து ஒரு சறுக்கு தான் இருந்தாலும் அதுதான் உண்மை. நாம் ஏற்றுக்கிறத தவிர வேற வழி இல்லவே இல்லை. அதனால் முதல்ல இதுக்கு நம்ம வந்து ஐடியாவுக்கு வந்துடலாம். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா துறவு அப்படின்னா என்னங்க? பொருட்களை துறப்பது துறவா? புற பொருட்களை துறப்பது துறவே அல்ல. துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனதில் நாம் பிடிச்சிருக்கிற பந்தங்களிலிருந்து விடுபடுவது தான் விடுதலை. கார் வச்சுருங்க, பங்களா வச்சுருங்க, என்ன கூட வச்சுருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனசுக்குள்ளே பந்தப்படுத்திருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? பந்தம். மனசில் நீங்கள் அதை வந்து திறந்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் துறவு. வெளியில் தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தால் போக போகிறோம், இல்லைன்னா வேறையில் போய்க்கு போகிறோம், அவ்வளோதான் விஷயம். பொருளில் பிரச்சனை இல்லை, பொருளை பற்றிய நமது மனதில் இருக்கிற பந்தம் தான் பிரச்சனை. அப்போ வந்து பிரச்சனை வந்து வெளியில் இல்லை, முதல்ல முடிவுக்கு வந்துடலாம். பிரச்சனை வந்து வெளியில் கிடையவே கிடையாது. இதனால் பிரச்சனை, அதனால் எதனாலையும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை நமக்குள்ள, நமக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாதது தான் பிரச்சனையே. ஓகேவா? அதனால் நமக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு வரோம். அப்போ மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம எப்படிங்கிறத அடுத்தது பயணிப்போம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் சமநிலை, மனச்சமநிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தியான வகுப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஆன்மீக அமைப்புக்கு போனீங்கனாலும் முதல் முறையாக அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. யோகாசனங்கள் செஞ்ச உடனே உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து நல்லா உடம்பு ஃப்ளெக்சிபிளாகி ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். பண்ணோடனே ஓ, இதே அணுகுமுறையை நம்ம மனசுக்கு எடுத்தோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக, ஏன்னா இதில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மனசுக்கு நம்ம எடுத்தோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உடல்ங்கிறது ஒரு திட வடிவம், மனம்ங்கிறது என்னங்க? சூக்கும வடிவம். திட வடிவத்துக்கு எடுக்கிற அணுகுமுறை சூக்கும வடிவத்துக்கு உதவாது. இதுதான் முதல் பாயிண்ட். திட வடிவத்துக்கு வேற ஒரு அணுகுமுறை, சூக்கும வடிவத்துக்கு வேற ஒரு அணுகுமுறை. நாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுதான் தப்பு. அது எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, திட வடிவம்ங்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு அகன்ற பாத்திரம், ஒரு தாம்பாளம் வீட்டில் இருக்குது இல்லையா, அது அந்த தாம்பாளத்தில் நாம் வந்து ஒரு பெரிய படி நிறையா ஒரு அரிசியை கொட்டுறீங்கன்னு வச்சுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கூம்பு வடிவில் அந்த தாம்பாளத்தில் நிற்கும். இப்படி நேராக நீங்கள் கொட்டினீங்கன்னா இப்படி ஒரு கூம்பு ஸ்ட்ரக்சரில் நிற்கும். நாம் என்ன சொல்கிறோம், இந்த அரிசி இந்த கூம்பாக இருக்குதுல்ல, இதை சமநிலைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால், இந்த தாம்பாளம் இருக்கு இல்லையா, இந்த தாம்பாளத்தை இப்படி 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 இப்படின்னு கொஞ்சம் நேரம் ஆட்டினீங்கன்னா என்ன ஆகிடும், அந்த கூம்பாக இருக்கிற அரிசி அப்படியே வந்து என்ன ஆகிடுங்க, சமநிலை அடைந்து விடும். அடைஞ்சிருமா? நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டில், இப்படி ஒரு தானியம் இப்படி ரைஸ் ஆச்சுன்னா இப்படி தாம்பாளத்தை கொஞ்சம் நேரம் அசைச்சிங்கன்னா என்ன ஆகிடும், சமநிலை அடைஞ்சிடும். சரி, இப்போ அதே மாதிரி உடலை இயக்கினா என்ன ஆகுங்க, உடல் சமநிலை அடைஞ்சிரும்.
அன்பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ உடம்பு வந்து ஆரோக்கியமாகிடும். உடலை இயக்கினால் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. ஓகேவா? நாம் என்ன பண்ணுறோம், இதே அணுகுமுறையை மனசுக்கு எடுத்துடுறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அதே தாம்பாளத்தை எடுத்துக்குவோம். இங்கே வந்து சூக்கும வடிவம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து காற்றை வந்து அதில் காமிக்க முடியாது. ஸோ வந்து வாட்டரை வச்சுக்குவோம், தண்ணியை வச்சுக்குவோம். ஓகேங்களா? தண்ணியை ஊற்றிடுறீங்க. தண்ணியை ஊற்றி இப்போ வந்து தானியம் வந்து இப்படி கூம்பாக நின்றுச்சு. தண்ணி ஊற்றிங்கன்னா எப்படி நிற்கும்? அப்படி கூம்பாலாம் நிற்காது, அப்படி ஒரு தாம்பாளம் ஃபுல்லாக பரவிதான் இருக்கும். தாம்பாளத்தை நீங்கள் எப்படி இப்படின்னு அசைச்சிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணீர் நிலை ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் மோசமாக தான் போகுமோ தவிர சமநிலையெல்லாம் அடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து நாம் வந்து ஒரு திட வடிவத்துக்கு வந்து என்ன சொன்னோம், தாம்பாளத்தை அசைத்து சமநிலைக்கு நாம் முயற்சி பண்ணோம். இந்த அணுகுமுறை சூக்கம வடிவமான மனதிற்கு பொருந்தாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மனசை முயற்சி பண்ணுறோம்ல, மனசு ஏதோ ஒன்று பண்ணி அடைஞ்சிடலாம். அடையல் முறை எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, திட வடிவத்தை வந்து சமநிலைப்படுத்துகிற மாதிரி மனசில் இதை பண்ணி சரிப்படுத்திடலாம், அதை பண்ணி சரிப்படுத்திடலாம். எதை பண்ணாலும் என்ன ஆகுங்க, சரியே ஆகவே ஆகாது. அப்போ என்னதான் பண்ணணும் மனசை சரி பண்ணுறதுக்கு? எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ மனசை சரி பண்ணுறதுக்கு வேறு என்னதான் பண்ணணும்? தாம்பாளத்தை ஆட்டுறத நிறுத்தினா போதும். நிறுத்தணும்னா என்ன ஆகிடும், ஆடிக்கிட்டு இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறது நின்று சமநிலை அடையும். அதை தான் சொல்கிறாங்க, மனோ இயக்கத்திற்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண வேணாம். பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டினா மனசு ஆரோக்கியம் பெறும். உடலை இயக்கினா உடல் ஆரோக்கியம் பெறும். மனசை இயக்கிறத நிறுத்தினா மனசு ஆரோக்கியம் பெறும். இதுதான் ஐயாவோட கண்டுபிடிப்பு. மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இதை தான் நாம் வந்து இப்போ எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற கருவி ரெண்டுன்னு சொன்னேன். உடல் ரெண்டு வகையில் செயல்படுது. அகவுறுப்பிலும் தானாக செயல்படுது, ஒன்று வந்து நாமளாக செயல்படுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மனசுலையும் ரெண்டு இருக்குது. நம்ம முயற்சி இல்லாமல் நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு பேர் தாட்டுன்னு பேர். அது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, இயற்கையானது, அங்கே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது தான் விஷயம். அது வந்து தோண்டி தோண்டி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த எண்ணத்தோட ஆயில் எவ்வளோங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 60%. இது நாம் சொல்ல, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அடுத்தடுத்து அந்த எண்ணங்கள் தோண்டி தோண்டி மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் போது ஒரு எண்ணங்கிறது என்னன்னுங்கிறது முடிந்து போன ஒரு எண்ணம் தான் நாம் வந்து வந்திருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். எண்ணம்ங்கிறது இன்கம்மிங் கிடையாது, அவுட் கோயிங். உங்களுக்குள்ள தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. தோன்றி மறைகிறது வந்து இன்கம்மிங்னு சொல்ல முடியாது, அவுட் கோயிங்னு தான் சொல்லணும். எங்கேயோ இருந்து இங்கே வரல, இங்கிருந்து தோன்றி இங்கே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அவுட் கோயிங், இன்கம்மிங் கிடையாது. நாம் வந்து இத்தனை காலமாக இன்கம்மிங்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனதோட இயக்கம் சிங்கிள் இயக்கம்னு நினச்சோம். இல்லை, ரெண்டு வகையான இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரோம். ஓகேங்களா? அதே தான் சொன்னேன், திடமான அணுகுமுறை சூக்கமான அணுகுமுறைக்கு உதவி செய்யாது. அது வேற மெத்தட், இது டோட்டலாக வேற மெத்தட். இது நீங்கள் முடிவுக்கு வந்துடணும். ஒரு வெயிட்டை வந்து, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு பெரிய கல்லை மேலே தூக்கி பண்ண தொப்புன்னு விழுவோம். ஒரு பலூனில் காத்து எழுதி போட்டிங்கன்னா அது வந்து ஊத்துக்கு லேட் ஆகும். ரெண்டுக்கும் அணுகுமுறை டோட்டலாக டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான், அது மாதிரி சூக்கம வடிவத்துக்கு வேற அணுகுமுறை, திட வடிவத்துக்கு வேற அணுகுமுறை. ஓகேவா? இப்போ வந்து உடல் இயக்கம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கதையை நம்ம சிந்திப்போம். மறுபடியும் ஒரு கதையா அப்படின்னு நினைக்கணும். இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதையில சில கேள்விகள்லாம் கேட்போம். ஸோ நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த கதையை கேளுங்க அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? ஒரு பேரரசன் இருந்தான். அவனுக்கு வந்து எல்லா செல்வாக்கு வசதிகளோட ஜம்முன்னு இருக்கான். ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்கும் சொல்லுங்க? என்ன ஜாலியாக இருப்பார், அந்த புறத்தில் இருப்பார்,
போர் வந்து சண்டை போடுவார், மீதி வந்து வேட்டையாடுவார், ஹண்டிங். அது அவருடைய பொழுதுபோக்கு. அப்போ ராஜா வந்து வேட்டைக்கு போகிறது தான் அவருடைய ஃபேவரட். போகும்போது என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் கிரவுண்ட் பேரை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்து எப்போவுமே வேட்டைக்கு போனால் ஒரு நாயை கூட கூப்பிட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல ஒரு மானுக்கு குறி வைக்கிறார். அம்பு வச்சு நல்லா இழுத்து ஷார்ப்பாக கவனித்து அந்த மானுக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்கார். அந்த நேரம் பார்த்து மரத்து மேலே இருந்து ஒரு பாம்பு அப்படியே வந்து ஒரு மலைப்பாம்பு வந்து ராஜாவை அட்டாக் பண்ணுறதுக்கு இறங்கிட்டு இருக்கு. ராஜாவுக்கு வந்து அந்த மானை குறி வைக்கிறதுல தான் வந்து முழு ஃபோக்கஸ் கவனம். அதனால் பாம்பு வர்றது எதுவும் ராஜாவுக்கு தெரியலை. தற்செயலாக இந்த பக்கம் வந்த நாய் இதை கவனிச்சிருச்சு. என்ன பண்ணுது, அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணி மலைப்பாம்பை தட்டிவிட்டுட்டு அந்தாண்டு எகிரி குதிச்சு உருண்டு ஓடுது. இந்த ராஜாவுக்கு அந்த அதிர்ச்சி சட்டுன்னு ஒரு நிமிஷம் ஷேக் ஆகி என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி கவனித்து பார்க்குறாரு. ஓஹோ, நாம் வந்து மானுக்கு புரிய வச்சுருக்கிறோம், இந்த பாம்பு இந்த விஷப்பாம்பு நம்மளை வந்து கொல்றதுக்கு வந்திருக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாயை அட்டாக் பண்ணி அதை தள்ளிவிட்டு போயிடுச்சாட்டிருக்குது அப்படின்னு வந்து அந்த நாய் மேலே ஒரு நன்றி உணர்வு அவருக்கு வருது. அதோடைய விசுவாசம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு ரெண்டு மூணு சிக்கலான சூழ்நிலைகளில் அந்த நாய் பண்ணுற இந்த ராஜா மேலே இருக்கிற விசுவாசம் ரொம்ப அந்த ராஜாவுக்கு பிடிச்சி போச்சு. நன்றி உணர்வு ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு வந்துட்டு சபையை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, எப்பா நம்ம ஊரில் நம்ம இதில் வந்து பட்டத்து யானை பட்டத்து குதிரை அப்படின்ட்டுக்கிற மாதிரி இனி பட்டத்து நாயின் ஒரு சிறப்பு பட்டம் இதுக்கு கொடுத்து இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டீம்லாம் வர சொல்லி நல்லா எஜுகேட் பண்ணுங்க, இன்னும் திறமையை இதுக்குள்ளே ஏகப்பட்ட திறமையை உருவாக்க முடியும், அவ்வளோ கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது, நான் பர்சனலாக பார்த்துருக்குறேன், அதனால் ட்ரெயினப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கெங்கேயோ இருந்து வேர்ல்டில் இருந்தெல்லாம் பெரிய பெரிய டீம் வந்து எல்லாம் உட்காந்து நாய்க்கு வந்து நாயோட ஸ்கில்ல டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாயும் பயங்கர ஸ்கில் ஆகிடுது, ஒரே போஸாக்கு தான், ஒரே ஃபுல் கவனிப்பு தான். அது இப்போ என்ன சொல்கிறது, பிரெயினில் மிகப்பெரிய பிரெயின் மண்டகாரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பயங்கரமான நாலேஜ் ஃபுல் ஆகிடுது. போரெல்லாம் அதே வந்து பாகுபலி படம் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மெல்லாம் வியூகம் அமைச்சு ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுவாங்க, வேல் யூகம் வில் யூகம் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலாக டெக்னாலஜியாக ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறது எப்படிங்கிற அளவுக்கு இந்த நாய்க்கு மெமரியெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி பண்ணியிருக்கிறாங்க. இதுவே போய் ஒரு நாட்டை அட்டாக் பண்ணி ஒரு தளபதியுடைய ரேஞ்சுக்கு இந்த நாய் வந்து ரொம்ப கெப்பாசிட்டி ஆகிடுது, அந்த அளவுக்கு பயங்கர பிரெயின் ஆகிடுது. அதுக்கே ஒரு பெரிய கர்வம், தான் தான் வந்து ஒரு தளபதியோட ஸ்தானத்தில் இந்த இதில் இருக்கிறோங்கிற மாதிரி அதுக்கு ஒரு அந்த நாய்க்கு ஒரு கெப்பாசிட்டி அப்படி இருக்கு. ராஜா வந்து தன்னுடைய 25வது திருமண நாளுக்காக ராணிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். ராஜா இல்லை, அவருக்கு என்ன காசுக்கு பஞ்சமா என்ன, அதனால ஒரு முழுக்க முழுக்க கண்ணாடியால் இழைக்கப்பட்ட ஒரு மாளிகையை சஸ்பென்ஸாக கட்டிக்கிட்டு இருக்கார். ராஜா டெய்லி விசிட்டுக்கு போயிட்டு வரும்போது இதுதான் ரொம்ப துப்பறிவாளனா ஆயிடுச்சு இல்லை நாய் பயங்கரன்னு. ராஜா என்ன டெய்லி போறாரு வராரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரியாமையே ஒருக்கா போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்ட்டு போய் பார்க்குது. அந்த பில்டிங்கு கண்ணாடி மாளிகைலாம் பார்த்தோன்னே அதுக்கே ஒரு ஆச்சரியம், இது என்னவோ அதுக்கும் இருக்குள்ள நமக்கே தெரியாம இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆச்சரியப்பட்டு யாருக்கும் தெரியாம கண்ணாடி மாளிகைக்குள்ள எகிரி குச்சி உள்ள போயிடுச்சு. அந்த வேலையாட்கள்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, டோரை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க நாளைக்கு வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இது ஒரு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டை நாய் இதுவரையிலும் கண்ணாடியை தன் வாழ்க்கையில் சந்தித்தது கிடையாது. கண்ணாடி இது லாக் பண்ணிட்டாங்க, அரண்மனையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ள போன வேட்டை நாய்க்கு ஒரே அதிர்ச்சி, திருமண பக்கம்லாம் என்ன இருக்கு, வேட்டை நாயா இருக்குது, நாய்க்கு ஒரே டென்ஷன். ஏன்னா நம்ம ஒன்றுதான் நினச்சேன், இங்கே ராஜா வந்து ஏகப்பட்ட வேட்டை நாயை வச்சுருப்பார் போல, ஏன்னா அதோடய யூகம் தானே, அறிவு வேற ஏகப்பட்ட அறிவு இருக்குல்ல, ஓசிக்குது உடனே எமோஷன்லாம் உள்ளேருந்து வெட்டி வெட்டின்னு விதிக்குது, கோபம் அது இதுன்னு பொங்கி
அது பாட்டுக்கு எமோஷனில் வெடிச்சு தள்ளுது, சும்மா குலைக்குது 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 குலைச்சி தள்ளுது. இவ்வளோதான் குலைக்குதுன்னு இல்லை, அவ்வளோ கொலை குலைக்குது. எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கொலை கொலைன்னு குலைக்குது. கிட்ட போனால் எல்லா நாயும் கிட்ட வந்து அட்டாக் பண்ண வருது. மேலே பார்த்தா மேலே ஒரு கூட்டமாக நாய் இருக்குது. எங் திருமண பக்கம்லாம் வேட்டை நாயாக இருக்குது. ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. கத்து கத்துன்னு கத்தி தன்னுடைய அத்தனை அறிவு நுட்பமான திறமைகளையும் பயன்படுத்தி பார்த்து ட்ரை பண்ணிது. எந்த எஃபோர்ட்டும் எதுவும் உதவி செய்யலை. நாய்க்கு தொண்டை கிழிஞ்சது தான் மிச்சம். ரத்தம் வந்து வழி இல்லாமல் அன்கான்சியஸாக மயங்கி விழுது. ஒரு 2 மணி நேரம் அன்கான்சியஸ். பிறகு வந்து மொல்ல தளர்வா அப்படியே சோம்பேறி, ஏன்னா முடியல, ஏன்னா ஃபுல்லாக ஃபெயில் ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே மொல்ல ட்ரைன் ஆனதுனால அப்படியே மொல்ல அப்படியே வந்து தலையை தூக்கி கண்ணில் பார்க்குது. எல்லாம் சுற்றி நம்மளை கட்டிச்சு குதறத்துக்கு இப்படி பார்த்து வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு இதோடைய மனக்கோட்டையில் இருந்துட்டு அப்படியே திரும்பி கண்ணாடியில் பார்க்கும்போது பார்த்தாக்கா அத்தனை நாயும் அப்படியே மெதுவாக இருக்கும்போது பார்த்தோன்னே இதுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ தான் நாய் வந்து உணர்ச்சி வசத்துலேருந்து நிதானத்துக்கு வருது, எமோஷ்னல்லேருந்து நார்மலுக்கு வருது. நாய்க்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ கற்று கத்த நாய் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட அப்படியே மொல்ல அப்படியே பார்க்குது. மொல்ல எழுந்து அப்படியே இந்த ஆண்டை பார்க்குது, அந்த ஆண்டை பார்க்குது. அப்போ தான் நாய் முதல் முறையாக கவனிக்குது, ஓஹோ இது வந்து நாம் என்ன செய்கிறோமோ அது வந்து அங்கே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாய் கண்டுபிடிக்குது. ஓஹோ இது வந்து அப்புறம் வந்து இருந்தாலும் சந்தேகத்துக்கு ஒரு குலைச்சி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலைச்சி குலைச்சி பார்க்குது. அப்பையும் அதனுடைய சத்தத்தை அது உணர்ந்தது. உணர்ந்த வாட்டி ஓ இது வந்து நாம் என்ன செய்கிறோமோ அதை வந்து அது அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுச்சு. நாயை கண்டுபிடிச்சிட்டு இனிமே குலைக்குமா, குலைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நாய் கண்டுபிடிச்சிருச்சு. கண்ணாடியில் தெரிற அத்தனை ரூபமும் என்ன, நம்மளுடைய ஒன்னோடது தான் இந்த இத்தனை கண்ணாடியில் தெரிகிற உருவமும் வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குச்சு. எந்த முயற்சிகள் அனைத்தையும் கீழே போட்டுட்டு எங்கப்பா மெயின் டோரு அப்படின்னு போய் பார்த்து அந்த கதவுகிட்ட போய் கம்முனுப்படுத்திடுச்சு. கதை நல்லா இருந்ததா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள்கிட்ட ஒரு 4 கேள்வி. வேட்டை நாய் என்பது எது? கண்ணாடி மாளிகை என்பது எது? வேட்டை நாய் எதை புரிஞ்சு கொண்டது? ஏன் போய் அந்த கண்ணாடியில் தெரிய உருவமும் என்ன? வேட்டை நாய் ஏன் போய் டோர்கிட்ட கம்முனுப்படுத்துச்சு? இப்படி ஒரு 5 கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன விடை? இதை நான் கேட்கணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்கு நீங்களும் சொன்னால் நிறையா பதில்கள், வெவ்வேறு விதமான பதில்கள் வரும். கால நேரத்தை கருதி நாம் அடுத்தடுத்த செக்ஷன் இருக்கிறதுனால நானே விடையை சொல்லிட்டு போயிடலாம். சரியா? வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, நாம் தாங்க. ஓகேவா? கண்ணாடி மாளிகை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய மனம்தான். கண்ணாடியில் தெரிய அத்தனை பிரதிபிம்பங்களும் வேறு எதுவும் இல்லை, நம்முடைய எண்ண உணர்வுகள் தான். எண்ணங்களும் எமோஷன்ஸும் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோதான். நம்மளுடைய உன்னுடைய எமோஷன்ஸ் தான் அத்தனையும். ஓகேவா? நாய் என்னத்தை கண்டுபிடிச்சது? எவ்வளோ கற்று கத்தனாலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிச்சு. வீண் முயற்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. குலைச்சோ இது பண்ணியோ அந்த நமக்குள்ள தெரிகிற எண்ண உணர்வுகளை நம்மால் ஒரு காலமும் சரிப்படுத்த முடியாதுங்கிறத நாய் புரிஞ்சிக்கிச்சு. புரியாம தானே முதல்ல கத்துச்சு, 2வது புரிஞ்சிக்கிச்சு, தொண்டை கிழிஞ்சு போய் தான் தெரிஞ்சுக்கிச்சு. அந்த மாதிரி நாம்மளும் இவ்வளோ காலம் ஆன்மீகத்தில் எங்கே எங்கேயோ பயிற்சியெல்லாம் பண்ணிக்கிறோம், இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னமும் தொடர்ந்து அதே வழியில் பயணிக்கணுமா? அடைதல் முறையில் தான் வரல, இல்லை விடுதல் முறையாவது ஒரு ட்ரை பண்ணியாவது பார்க்கலாமே. அந்த மாதிரி நாய் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாம் புரிஞ்சுக்குவோம். நம்ம எண்ண உணர்வுகளையும் நம்மளால் ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுங்க, கண்ட்ரோல் பண்ணுறதோ சரி பண்ணுறதோ நமக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். அப்புறம் என்ன பண்ணலாம்? நமக்கு நாய் என்ன பண்ணுச்சு, வெளியே கதவு திறந்தால் வெளியே போயிடலாம்னு இருந்துச்சு. வெளியேங்கிறது தான் புற செயல். நமக்குள்ள நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு வெளியில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து வர வகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து
எப்படின்னு ஆய்வுக்கு உள்ள கூட்டு போனேன். உடலோட ரெண்டு இயக்கத்தை பத்தி சொன்னேன், மனதோட ரெண்டு இயக்கத்தை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மனச்சமநிலைனா என்ன, உடல் சமநிலைனா என்ன, உடல் சமநிலை வந்து மனச்சமநிலைக்கு பயன்படாது, இப்படி அசைக்க முடியாதுன்னு தாம்பலத்துல சொன்ன இல்லையா, அதை புரிஞ்சிருக்கீங்க. இப்போ மனசுக்கு ஒன்றும் செய்ய வேணாங்கிறது தான் நம்ம இப்படி பல்வேறு வகையில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வேட்டை நாய் கண்டுபிடிச்சது என்ன, அங்கே ஒன்றும் மனசுக்குள்ள நம்மளால ஒன்றும் நமக்கு கட்டுப்பட்டது மனம் இல்லைங்கிறதத்தான் இப்போ நம்ம மறுபடியும் சொல்றோம். ஓகேவா, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னா மனசு நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தாங்க என்னது கோர் அண்டர்ஸ்டாண்டிங்கே. அதுதான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்கிறதுனால தான் அத்தனை முயற்சி அத்தனை எஃபோர்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயக்கத்தில் போய் தேவையில்லாமல் உள்ள போந்துட்டு கஷ்டப்பட மாட்டோம், புரியுதுங்களா? அதுதான் இப்போ சொல்கிறோம். இப்போ இதில் சொல்லி இப்போ வந்து வேட்டை நாய் கதையை உங்களுக்கு சொல்லி நான் முடித்தேன். ஓகேவா, இப்போ ஒரு தம்பி கேட்குறாரு, கதை நல்லா இருந்துச்சிங்க, யாரோ புத்தர் இவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னீங்க அதுவும் நல்லா இருந்துச்சு, நீங்கள் மனசோட இயக்கத்தை சொன்னீங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு, பட்டு நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஒரு ஆய்வு செய்து பார்த்துடலாமா மனசு நமக்கு கட்டுப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆய்வு செய்து பார்த்துருவோமா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, இப்போ வந்து ஒரு கண்ணாடி டம்ளர், வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கண்ணாடி டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன், ஓகேங்களா, வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து எம் சாண்ட் மணல் சொல்லுவோம் இல்லையா அது, இது வந்து ஒரு எவர் சில்வர் ஸ்பூன், ஓகேவா? இதில் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த எம் சாண்ட் மண் கொட்டியிருக்கிறேன், இது வந்து ஒரு ஸ்பூன். இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் என்ன பண்ண என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், மனசை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒட்டுமொத்த முயற்சி. ஏன்னா மனசில் வர்றது நமக்கு சுத்தமாக பிடிக்கல, மனம் வெளிப்படுத்துகிற எண்ண உணர்வுகள் நமக்கு அறவே பிடிக்கல. இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரவே வரக்கூடாது, இந்த உணர்வு நமக்கு இது மட்டும் வரவே கூடாது, இப்படின்னு நம்ம ஏகப்பட்ட போராட்டங்களை மனசை சரி பண்ணுறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ அதை தான் சொல்கிறேன். இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறேங்க, எப்படியாச்சும் இந்த தண்ணியை தெளிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் போட்டு நான் தொடர்ந்து வந்து சுழற்றிக்கிட்டே இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தண்ணியை வந்து தெளிய வைக்கணும். ஆனால் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கிறேன், ஸ்பூன் போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் எதுக்காக நான் கலக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வச்சிடணும், தண்ணியை எப்படியாச்சும் தெளிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ஸ்டாப்பாக தொடர்ந்து சுழற்றிக்கிட்டே இருக்கிறேன். தண்ணி தெளியுமா, இதுதான் க்வெஸ்டின். தண்ணீர் தெளியுமா, ஒருபோதும் தெளியாது. எத்தனை தடவை நம்ம விடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற வரையிலும் தண்ணீர் என்பது தெளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, என்ன பண்ணால் தண்ணி தெளியும், ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸ்பூனை தொடர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற ஸ்பூன்லேருந்து கை எடுத்துக்கிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், சுழன்றுக்கிட்டு இருக்கிற ஸ்பூன் ஒரு ஓரமாக போய் நின்றுடும். சுழன்றுகிட்டு இருக்கிற தண்ணீர் வந்து சுழற்சி குறைஞ்சி குறைஞ்சி நிற்க தொடங்கிரும், மண் துகளோட சேர்ந்து சுழன்றுகிட்டு இருக்கிற தண்ணீர் வந்து மண்ணை வந்து கீழே படிஞ்சிரும், தண்ணீர் தெளிந்து விடும். அப்படின்னா புரியுதுங்களா?
இப்போ வந்து தண்ணீர் தெளிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை போல தான் நம்ம மனசில் இருக்கிற என்ன உணர்வுகளை நாம் அகற்றுறதுக்கு நாம் பண்ணுற முயற்சிகள்லாம் என்ன ஆகுங்க, என்றைக்குமே முடிவு கூறாது. நாம் அதை எப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கீழே விடுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிடுவோம், ஃப்ரீ ஆகிடுவோம். இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கிற தண்ணி தான் நம்மளுடைய மனம், அதில் இருக்கிற மணல் தான் நம்மளுடைய எண்ண உணர்வு, இந்த ஸ்பூன் தான் என்னங்க நமது அறிவு. ஓகேங்களா, இந்த அறிவு அறிவு தான் நான். ஓகேங்களா, இந்த நான் வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிச்சுன்னா மொத்த வேலையும் முடிஞ்சு போச்சு. நம்ம அறிவு பகுதி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத எது புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அறிவு பகுதி நாம செயல்படுகிற இயக்கம்னு வச்சிருக்கிறோம்ல நம்மளுடைய இன்டலெக்ட் பார்ட், இந்த அறிவு பகுதி நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சுன்னா ஒட்டு மொத்த வேலையுமே முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி நீங்களும் கூட உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் இப்படி ஒரு டம்ளரில் செஞ்சு வச்சுக்கிங்க, பெட்ரூமில் தொடர்ந்து இப்படி ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிங்க, உங்களுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத கண்டு உணருங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பசங்க, எத்தனை நாளைக்கு அப்படி சின்ன பையனாட இதே பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இதை வந்து நான் ஒரு 6 மாத காலம் இதை நான் வந்து செஞ்சேன், கடையிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து டென்ஷனாக வருவேன், வந்து சொல்லுவேன் ஓ எதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு, அது சொல்லலை எனக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் வந்து ட்ராப் ஆகிடும். அது மாதிரி கொஞ்ச காலத்துக்கு, அதாவது இந்த மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கிறது தான் ஞானம்ங்க. நான் சொல்கிறதுனால இல்லை, ஐயா சொல்கிறதுனால, நீங்கள் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த வினாடியே நீங்கள் எல்லாம் ஞானி தான். அதுக்குன்னு 2-4 வகுப்பில் உங்க விடமாட்டோம், தொடர்ந்து நீங்கள் கலந்துக்கிட்டு தான் வேணும். சொல்கிற ஒரு பேச்சுக்கு நீங்கள் இந்த இருக்கிற கோர் மெசேஜ் என்னன்னா, நம்ம மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நம்ம அறியை வச்சு என்ன பண்ண முடியாதுங்க, மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம் அப்படிங்கிறத நீங்கள் திடமாக புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சிக்க வேண்டிய கோர் மெசேஜ். ஓகேங்களா, இது ஒரு உதாரணம் பார்த்தோம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இந்த பொம்மையை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இங்கே வீடியோவில் கூட டாக்கிங் டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஹலோ ஹாய் ஹாய், சரி நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இரு, சரி நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இரு, சரி சரி இப்ப பேசு, சரி இப்ப பேசு, சரி இப்ப பேசு, பேசாத பேசாத நான் பேசிக்கிட்டு இருக்கறல்ல, ஏன் பேசுற, கம் பண்றேன் ஒரே நிமிடம். இப்போ பார்த்தீங்கல்ல, இது மாதிரி தான் நண்பர்களே, இந்த பொம்மை மாதிரி தான் நம்ம மனசு, சாரி இந்த பொம்மை மாதிரி தான் நம்ம மனசு. நீங்கள் எதை செஞ்சாலும் அங்கே ஒரு பிரதிபலிப்பு ஏற்பட்டே தீரும். நீங்கள் வந்து அந்த பிரதிபலிப்புக்கு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரதிபலிப்பு ஏற்படும். நான் என்ன சொன்னேன் இதுகிட்ட, நீ எதுவும் பேசாதன்னு சொன்னேன், அது பொருள் புரிஞ்சு பேசாமல் இருந்துச்சா, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு அதுக்கு ஒரு வேலை செய்யும். புரியுதுங்களா, இப்படித்தான் நம்ம மனசு செயல்படுது. நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லது தானே சொல்கிறேன் மனசுக்கு, ஆனால் கேட்க மாட்டேங்குது சொல்கிறீங்க, அதெல்லாம் கேட்காது, அது வந்து நேச்சுரல் டூல். நீங்கள் எதை நீங்கள் இங்கே ஒரு சத்தம் போட்டிங்கன்னா அங்கே ஒரு சத்தம் அது வந்து வெளிப்படுத்தும். புரியுதுங்களா, இப்படித்தான் நம்ம மனசு செயல்படுது. இங்கே வந்து நீங்கள் பேசுன்னு சொன்னாலும் சரி பேசாதன்னு சொன்னாலும் சரி, அது ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியே தீரும். நாம் வந்து பிரதிபலிப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் மெசேஜ். இப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா,
நம்ம மனது எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஒருக்கா சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்து ரெண்டு வகையான கருவி மூலியமாக நாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தோம். ஒன்று உடல், மற்றொன்று மனம். உடல் ரெண்டு வகையாக செயல்படுகிறது. தாமாக செயல்படக்கூடிய இயக்கம் ஒன்று, நம்ம அறிவை பயன்படுத்தி நாம் செயல்படுத்துகிறது இன்னொரு வகையான இயக்கம். அதே மாதிரி மனசு ரெண்டு வகையில் செயல்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக அமைப்பு வரலும் மனசுங்கிறது ஒரே இயக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பகவத் ஐயா மட்டும்தான் அதை வந்து ரெண்டு வகையில் செயல்படுதுங்கிறத கண்டுபிடிச்சி தாட் திங்கிங் கதையில் ஜீவன் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருப்பார். வேறுபடுத்தி சொன்னவர் வந்து ஐயா தான். அகம் புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதி நமக்கு கட்டுப்பட்டது, ஒரு பகுதி நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத, ஒரு பகுதி இயற்கையின் இயக்கம், ஒரு பகுதி நம்முடைய முயற்சிக்கு வாய்ப்பு இருக்கிற பகுதி அப்படிங்கிறத பிரிச்சு சொன்னது ஐயா தான். ஓகேங்களா? அப்போ மனசுல ரெண்டு இயக்கம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்னோம், பொதுவாக நம்ம எல்லாமே அடைதல் அணுகுமுறையை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆன்மீகத்தில் ஒட்டுமொத்தமாக. அது வந்து உதவவே உதவாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனச்சமநிலை உடல் சமநிலைன்னு ரெண்டு இருக்குன்னு சொன்னேன். உடல்ங்கிறது திட வடிவம். திட வடிவத்தை வந்து நம்ம அசைத்து சமநிலைப்படுத்த முடியும். ஓகேங்களா? சூக்கும வடிவம், கண்ணுக்கு தெரியாதது மனதின் வடிவம், அதை வந்து திட வடிவமான உடலுக்கான அதே அணுகுமுறையில் அணுகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. உடல் அசைந்தால் பலம் பெறும். மனசுல நாம் எதுவும் செய்ய தேவலன்னு புரிஞ்சுக்கிட்டா மனம் பலம் பெறும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்தது என்ன சொன்னேன், ஒரு வேட்டை நாயின்னு ஒரு கதை சொன்னேன். அதை நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. வேட்டை நாய் என்னத்தை கண்டுபிடிச்சதோ அப்படித்தான் நம்ம மனசு இயக்கம் செயல்படுகிறதுன்னு நாம நமக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னாருன்னு சொல்லிட்டு தண்ணியை ஸ்டிர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், மனசை சரிப்படுத்தணும் தொடர்ந்து முயற்சி பண்ணோம். அது ஒரு காலமும் நடக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த டாக்கிங் டாம் மூலிமா மனசில் நம்ம ஒன்று சொன்னால் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லைங்கிறது தான். இப்போ டாக்கிங் டாமை நம்ம அதை அமைதிப்படுத்த முடியுமா? நான் என்ன சொல்லி முடித்தாலும் அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் கடைசியாக நிறுத்தும். அதுவரை நிறுத்தவே நிறுத்தாது. அப்படி தான் மைண்ட். ஸோ மனசில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. மன இயக்கம் என்பது ஒரு இயற்கையின் இயக்கம். சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு இயக்கம், நேச்சுரல். அதை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கணும்னு நம்ம பண்ற முயற்சி தான் அத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்பயே நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்க்கலாம். சிம்பிளாக நீங்கள் யோசிச்சுக்கலாம், நமக்கு இங்கே வேலை இருக்கா வேலை இல்லையா, மனசோட இயக்கமா விட்டு, நமக்கு வெளியில் ஸ்கோப் செயலுக்கு இருக்கா எடுத்து செய்யலாம், அவ்வளோதான். இதெல்லாம் அடுத்த ரெண்டு உதாரணங்கள் இருக்குது. அதை நான் இப்போ அடுத்தது அகம்புறம் ஐயா எடுத்ததுக்கப்புறம் அதை அந்த எக்ஸாம்பிளை நம்ம அடுத்த இதில் கொண்டு போவோம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கோர் டைப்பாக ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமே இருக்கலாம், மேபி சொல்லியிருக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் இருக்குது, நீங்கள் சொல்கிறது இது எனக்கு பொருந்தலை, இது எனக்கு வந்து ஒத்து வரலை, உங்களுடைய லாஜிக்கல் மைண்டில் பார்க்கணும். யதார்த்த அறிவோடு சிந்திச்சு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நாம் ஒரு கொஞ்சம் நேரம் அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்க விரும்பினா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஓப்பனாக பேசுனீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஏன்னா எங்கேயுமே இவ்வளோ பாட்டம் லெவலுக்கு இறங்கி இதுவரையும் எந்த ஆன்மீக அமைப்புகளும் சொல்லித்தரலிங்க. ஆன்மீகத்துக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டே கிடையவே கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு ஆன்மீகத்தில் எங்கேயாவது இருக்கா? நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டே வச்சுருக்குறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளாக நாம் கொடுக்கறதுக்கு மாதிரி எக்ஸாம்பிள் வேறு யாருமே தர முடியாது. சயின்ஸாக கொடுக்குறோம், கதையாக சொல்கிறோம், எப்படி விஷுவலாக எப்படி வேணும் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லித்தர அளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து கேள்வி கேட்டு நீங்கள் தெளிவு பெறணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நீங்கள் கிளாரிட்டி ஆகிக்கிங்க தயவு செஞ்சு. அதனால் எந்த கேள்விகள் இருந்தாலும் ஆன்சரைஸ் பண்ணி உங்கள் கொஸ்டின்ஸை கேளுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்ன கேள்வி இருக்குதோ கொஞ்சம் ஆன்சரைஸ் பண்ணி உங்கள் கேள்விகளை கேளுங்க.
கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி சாட்ல போடுங்க. இல்லை புரியலன்னா கூட புரியலன்னு கூட சொல்லுங்க, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம புரிய வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் நீங்கள் எப்படினாலும் வந்து ஓப்பன் கமெண்ட் நீங்கள் இதை சொல்லலாம், அதை பற்றிலாம் நமக்கு இல்லை. புரிய வைக்கலாம், இன்னும் வேற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அதனால் நீங்கள் எப்படிங்கிறத தயவு செஞ்சு கேள்வி கேட்டிங்கன்னா தான் பரவாயில்லையாக இருக்கும். இல்லைனா எல்லோரும் நல்லா புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டு வகையில் தான் இருக்க முடியும். ஒன்று டோட்டலாக எல்லாம் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கலாம், இல்லை ஒன்றுமே புரியலன்னு எடுத்துக்கலாம். மீனாட்சி ஜி கே அல்ல சார், வாங்க பேசுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி இதுல கேட்கும் போது நல்லா புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனுடைய ஒரு எஃபெக்ட்னால ஒரு நாலஞ்சு நாள் இருக்கு. திருப்பியும் ஒரு வாரம் முடியும் போது அந்த நம்ம பழைய ஹாபிட்டுக்கே வந்துருது. என்னதான் நம்ம நம்ம மாறக்கூடாது, நம்ம இதுல இருந்து அப்டேட் ஆகி போனோம் நினைக்கிறான். பட் இது ஒரு நேச்சுரல், ஒரு நம்மளுடைய ஒரு இயல்பா வரதுக்கே கொஞ்ச நாள் ஆகுமா, அல்லது இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பண்ணி தான் அது கொண்டு வர முடியுமா? நீங்க இப்ப ஏற்கனவே கலந்துருக்கீங்களா, இப்பதான் முதல்ல கலந்துக்கிறீங்களா? முகாம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறேன். ஆனா அட்டன் இதெல்லாம் கேட்டுன்னு இருந்திருக்கேன், நிறைய டெய்லி செஷன்ஸ் கேட்பேன். ஆனா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நான் ஒரு ரெண்டு வருஷமா எல்லா எவ்வளவு முடியுதோ அதுல கலந்துக்கிறேன். சொன்ன மாதிரி நீங்க சொன்ன பல விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய குப்பை மைண்ட்ல இருக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியில வந்து அது நல்லா நல்லா போறது தெரியுது. பட் இன்னும் கூட அந்த ஒரு ஒரு நேச்சுரலாவே காலையில எழுந்ததுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் அது அப்படியே ஒரு நம்ம இயல்பா வர்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் அப்படிங்கறதுதான். நீங்க என்ன கேக்குறீங்க, பெர்மனன்ட்டா அப்படியே இருக்கணும் அப்படின மாதிரி கேக்குறீங்களா? பெர்மனன்ட் அப்படியே இருக்கணும் சொல்ல, பட் இப்போ நீங்க சொல்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வாரம் ஒரு மாசம் ஆகும்போது கொஞ்சம் கம்மியாயிடுது. திருப்பியும் ஒரு இது கேட்டு தான் நம்மளுக்கு அது ஒரு பழைய ஸ்பிரிட் கொண்டு வர முடியுது. அந்த இதை சொல்லுவாங்க இல்ல, நீங்க வந்து புரிஞ்சிக்கிறதுல வந்து மனசை ஏதோ சரி பண்ண முடியும்னு திரும்ப நினைக்கிறீங்களா? மனசை சரி பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இப்போ, அது அதையே நம்ம வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும்ல. மனசை சரி பண்ண முடியாததுனால இன்னைக்கு வேலைகளை நான் இப்படிதான் அட்டன் பண்ணணும், இன்னைக்கு வரக்கூடியத நான் அப்போ அப்படியே அட்டன் பண்ணி இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஏமா வச்சுக்கிறோம் காலையில இருந்து. சோ இது வந்து ஒரு இது கூட ஒரு ஏமா கூட இல்லாம அது ஒரு இயல்பா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இல்ல இல்ல, அதாவது என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஞாபகம் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு தவறான வேலை, அதாவது இந்த புரிதலே ஞாபகம் இல்லாம போயிடுறீங்கன்னு வச்சுக்கீங்க, அது கூட தப்பு இல்ல. உங்களுக்கு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அது பின்னாடி உங்களையே கவனம் இல்லாம கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டீங்க, ஒரு செயலே கூட செய்திட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நாம ஒண்ணும் பண்ண தேவையில்லாதுக்கு இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சில நாள் தெரியுது, சில நாள் அது முடிஞ்ச பிறகுதான் தெரியுது. அது நமக்கு ஒரு நெகட்டிவ் அவுட்கம் வந்த பிறகுதான் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தெரியுது. இல்ல இல்ல, காத்தால இருந்து ராத்திரிக்குள்ள எங்கயோ ஒரு இடத்துல கூட தெரியாமயே போகுதா? தெரியுதா? தெரியுது, அது தெரியுது. நான் சொல்றது எப்ப தெரியுதோ அது போல முன்னாடி நடந்தது போறா ரைட்னு எடுத்துக்கங்க. முன்னாடி போறது போறா, முன்னாடி நடந்தது போறா, முடிஞ்சது முடிஞ்சதா எடுத்துக்கங்க, அதுல குறை காணாதீங்க. ஓகே, நீங்க வந்து அது சரியில்லைன்னு சொல்றதுனாலதான் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து முக்கியமா உங்க பேர் என்னங்கம்மா? மீனாட்சி. மீனாட்சிங்கிற உங்களுடைய கவனமே இல்லாம தான் அது போரா நடந்திருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது தான் பிரச்சனை. எப்ப உங்களுக்கு தெரியுதோ அப்ப நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்படிங்கும் போது நீங்க வந்து தேவையில்லாம குற்றம் சுமக்கிறது தான் இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் மறந்து போகுது அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே. நீங்க கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும் நீங்க அதுல இன்னும் கொஞ்சம் கேள்விகள் நிறைய கேளுங்க நம்ம பேசலாம். ஹலோ சார், கேக்குதா? சொல்லுங்க சார். சார் ஒண்ணு இல்ல, இந்த வேட்டை நாய் பத்தி சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த வேட்டை நாயமும் இந்த தண்ணியில அந்த இதை போட்டு நம்ம நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க,
ஆமா அது கொஞ்சம் ரிமைனிங் பண்ணீங்கனா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் இல்ல வேட்டை நாய் சொன்னது என்னன்னு உங்களுக்கு புரியலையா இல்ல அதுல என்ன மனசு உள்ளுக்குள்ள போயிருது அது உள்ளுக்குள்ள போய் எல்லாரும் பார்த்தா குலைக்குது இல்ல இல்ல அதாவது நான் என்ன கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடியில தெரியறது வந்து நிஜம்னு நினைச்சிடுச்சு அதான் பிரச்சனை ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அது நினைச்சது ஏன்னா அதுக்கு வந்து கண்ணாடி அது வரல பார்த்ததே இல்லை இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடியை பார்த்ததுனால அங்க இருக்கிறது அத்தனையுமே நிஜமான வேட்டை நாயின்னு அது நினைச்சுக்கிச்சு ஓகே அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து நமக்கு தெரியாம ராஜா இவ்வளவு நாயை உருவாக்கி நம்மள அட்டாக் பண்றது கூட வச்சிருப்பாருன்னு ஒரு சந்தேகத்துலதான் அது குலைக்க ஆரம்பிக்குது கத்த ஆரம்பிக்குது ஓகே பயத்துல ஓகே அது அப்பதான் வந்து அது வந்து அது பிரதிபிம்பம்னு அது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றோம் மனசுதான் அது எதுங்க வேட்டை நாய்ங்கிறது நாம தான் நம்ம அறிவு தான் நாலேஜ் பார் கண்ணாடி மாளிகை தான் நம்ம மனசு கண்ணாடி மாளிகைங்கிறது மனம் அதுல தெரிய பிரதிபிம்பங்கிறது நம்ம என்ன உணர்வுகள் நம்ம என்ன உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டுல அது பாட்டுக்கு அது வந்து அது நேச்சுரலா தோண்டிட்டு இருக்கு நம்ம கண்ணாடி மாளிகை எதையாவது மறைக்குதா இல்ல என்ன நம்ம பாக்கமா அதேதான் பிரதிப நான் சொன்னல இந்த இந்த டாக்கிங் டாம்ல காமிச்சல பிரதிபலிப்பு சொன்னல அந்த மாதிரி அந்த பிரதிபலிப்பு தான் என்ன உணர்வு ஓகே அப்படிங்கறத நாய் புரிஞ்சுகிட்டு அமைதி அடையுது வேற ஒண்ணும் இல்ல ஓகே இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம் இப்ப அதுதான் நாம சொல்லி நம்ம பண்ணிக்கணும் நாம இல்ல நீங்க வந்து அது நம்ம அதாவது நாய் கதைங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி அவ்வளவுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நம்ம மனசு நமக்கு கட்டுப்பட்டது இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் கண்ணாடி டம்ளர்ல நம்ம சுழற்சி பண்ணதுமே கூட புரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர வேற ஒண்ணும் இல்லை நம்ம கொஞ்சம் மறந்துடுவோம் ஏன்னா இந்த கான்செப்ட் டோட்டலா புதுசு ஓகேவா இல்ல அதுல மூணு பாயிண்ட் சொன்னீங்க நீங்க அந்த அந்த கண்ணாடி கண்ணாடி யாரு தண்ணி யாரு அந்த உள்ளார போட்டிருக்கிறது ஸ்பூன் யாரு அதாவது இந்த இது வந்து சரவணன்ங்கற அறிவு ஓகே இந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்க தண்ணி தான் என்னோட மனசு ஓகே உள்ள இருக்கிற அந்த துகள்கள் தான் வந்து என்னோட எண்ண உணர்வுகள் எண்ணமும் உணர்வும் நான் சேமிச்சு வச்சிருக்கறதா உள்ளுக்குள்ள அது நம்ம கிட்ட இருக்குது நமக்கு தானா எண்ண உணர்வுகள் வெளிப்பட்டுட்டே இருக்குல்ல எஸ் எஸ் ஆமா நான் என்ன சொல்றேன் எனக்குள்ள இந்த எண்ண உணர்வு வரக்கூடாது இந்த உணர்வு எனக்கு வர்றது பிடிக்கவே இல்லை இது எப்படியாச்சும் சரி பண்ணணும் ஏறி சரி பண்ணணும்ட்டு என்னுடைய அறிவை வச்சு மனசை என்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா இல்லையா நான் நினைக்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா இல்லையா அது யார் முயற்சி பண்றா என்னுடைய அறிவு பகுதி தான் முயற்சி பண்ணுது இந்த ஸ்பூன்ங்கிற அறிவு தான் முயற்சி பண்ணுது அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் புத்தர் கண்டுபிடிச்சாரு இல்ல அந்த மாதிரி அறிவோட இயலாமையை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம்னு சொல்றோம் பேசுங்க அதுக்குள்ள சாட்ல வந்து thought is an outgoing action. I could not understand this part. Thought is an outgoing action அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனிவாசன் இப்ப லைன்ல வந்திருக்காரு சார் அதை பேசிக்கலாம். ஒரு சூழ்நிலை சார்ந்த கேள்வி சார் கேட்கலாங்களா என்னங்க சூழ்நிலை சார்ந்த கேள்வி பத்தி தற்போது சூழ்நிலை சார்ந்தது சொல்லுங்க ஒரு செய்தி வருதுங்க சார் நண்பரோட உடல்நிலை சரியும் செய்தி வருது சரி நம்ம அகத்துல எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும் சரி இப்ப புறத்துல ஏதாவது செயல்படணும்னு நினைச்சாலும் இப்பத்தி சுச்சுவேஷன்ல எதுவும் செய்ய முடியும் இல்ல இப்ப எப்படி சார் அதை செயல்படுத்துறது இல்ல அவருக்கு வந்து நீங்க இப்ப போய் கூட இருந்து செய்ய முடியாது என்ன வகையில ஹெல்ப் பண்ணலாம் அதை செய்யலாமா ஆமா அதாவது இல்ல நீங்க அந்த சூழ்நிலையே கூட சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன செய்ய முடியும்னு இப்ப நண்பர் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு சார் பெட்ல அட்மிட் ஆயிருக்காரு ஓகே இப்ப நம்ம போய் அந்த செயலையும் அங்க செய்ய முடியாது மனதளவுலயும் எதுவும் நம்ம செய்ய முடியாதாங்க அதாவது அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுனால உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது
அதனால புரிஞ்சிருக்கீங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கு, அவர்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்க பணம் கொடுத்து உதவி செய்யலாம், ஒன்று செய்யலாம். இப்ப அவருக்கு வந்து சாப்பாடு அங்க நல்ல முறையில கிடைக்குதோ கிடைக்கல தெரியல, உங்க வீட்டுல இருந்து செஞ்சு நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகே சார், இதெல்லாம் செய்யலாம்ல? இல்ல சார், இதெல்லாம் தனியாகவே இருக்காங்க அவங்க. இல்ல நம்ம இப்ப இது இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். அவருக்கு போன்ல போன் பண்ணி ஒன்றும் பயப்படாதப்பா, நம்ம எல்லா வகையிலும் பாத்துக்கலாம்னு சப்போர்ட் ஆறுதல் நீங்க சொல்லலாம். இவ்வளவுதான், அதுதான் அதுதான் சார் கேக்குறேன். அவ்வளவுதான் பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஓகே சார், அதுதான் கேக்குறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போய் கொஞ்சம் சப்போர்ட்டா நீங்க இருந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு வரலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஓகே சார், ஓகே சார், சரிங்க சார், அதான் செய்ய முடியும். அதுக்கு மேல சாத்தியம் இல்லையா, வேற என்ன பண்ண முடியும்? அதுதான் சார் கேட்டேன், அதுதான் கேட்டேன். சரிங்க, ரைட், அதான் செஞ்சிட்டு. சாரி, கட் ஆயிடுச்சு. சரி சார், சரி, இந்த சிவப்பிரியாங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆமா, தட் இஸ் an outgoing action, I could not understand this part அண்ணா அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது எண்ணம்ங்கிறது வந்து outgoing process அப்படினு நான் சொன்னேன், அது வந்து எப்படி என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கறது அவங்க கேள்வியா இருக்குது. அதாவது நாம நம்மளுடைய முயற்சியே இல்லாம நமக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றி மறையுது. ஏன்னா ஒரு எண்ணத்துக்கு ஆயுள் எவ்வளவு சொன்னங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 60%. நமக்கு கோடான கோடி எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு ஒரு எண்ணம் தெரியுது அப்படிங்கும் போது முடிஞ்சதைத்தான் நம்ம வந்து எண்ணமா உணர்றோம். நமக்கு எண்ணம் என்ன வரும்னு நமக்கு தெரியுமா, வந்த பிறகு தெரியுமா, வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா, இல்ல அடுத்தது இந்த எண்ணம் தான் வரும்னு சொல்ல முடியுமா? ஒரு எண்ணம் தோன்றி மறையும் போதுதான் நம்மளுடைய அறிவு பகுதிக்கு தெரியுது என்ன எண்ணம் வந்திருக்குது அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவுட் கோயிங் ப்ராசஸ் தானே. அறிவுக்கு தெரிஞ்சு உள்ள வர்ற மாதிரி இருந்தா அது இன்கமிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தோற்றம் வந்து முடிஞ்சதைத்தான் நம்ம வந்து எண்ணமாகவே உணர்றோம்னு சொல்லி சொல்றோம். ஒரு தோற்றம் வந்து தோன்றி மறையும் போதுதான் நம்ம அதாவது எண்ணமா ஃபீல் பண்றோம். அதனால அது வந்து அவுட் கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்றேன், அது வந்து இன்கமிங் ப்ராசஸ் அல்ல அப்படிங்கறதான் பார்த்து. வேற ஏதாவது உங்க டைரக்டா கூட வந்து கேள்வி கேட்கட்டும். மரியா ஜோசப், நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மீனாட்சி அம்மா கேட்டாங்க ஒரு கேள்வி, அது மாதிரி கொஞ்ச நாள் இப்ப இந்த புரிதல் இருக்கு, அப்புறம் மறந்துருது. இப்ப நாங்க செய்யும் போது அந்த மாதிரி, ஏன்னா நானும் மற்ற பயிற்சிகள்லாம் இப்ப நீங்க இருக்க மாதிரியே ஒரு 20 ஆண்டுகாலமா இந்த ஆன்மீக பயிற்சிகள்ல இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப அதெல்லாம் இப்ப டெய்லி தியானம் பண்ணும்போது டெய்லி ஒரு ரெனியூவல் நடந்துகிட்டே இருக்கு, காலையில செய்யறமோ சாயந்தரம் செய்யறமோ ஒரு ரெனியூவல் நடக்குது. இப்ப இதை வந்து மத்த பயிற்சி பண்ணாம கூட நேரம் வராங்க உங்க புரிதலுக்கு, சரிங்களா? எந்த இது நீங்களா இப்ப தியானம் எல்லாம் பண்ணிட்டு வேற பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு தான் வந்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு அது நீங்க அதுல புரிதல் ஏற்படுறது கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்லாம வரவங்களுக்கு டெய்லி ரெனியூவலே இல்ல, அவங்க சொல்றா இப்ப கொஞ்ச நாள் அது நேச்சுரல் ஃப்ளோல போயிடுது. அதாவது இந்த மாதிரி நம்ம இத கொஞ்சம் புரிதல் நிக்கிறது வந்து நிக்க மாட்டேங்குது. இப்ப டெய்லியே காலையில கொஞ்ச நேரம் பண்ணீங்க, காலையில எந்திரிச்சோன்னு இந்த மாதிரி டெய்லி சொல்லிங்கம்மா, அந்த மாதிரி மனதை நான் கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு கண்டினியூஷன் கொடுக்கல. அப்ப அங்க இல்ல, நானே இப்ப உங்களுக்கு ஒரு 6 மாசமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட அதே ஒரு பிரச்சனை எனக்கு ஏற்படுது. அதாவது இந்த ஃபோன்ல விட்டுருந்து நமக்கு வர உணர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப உள்ள தங்க வைக்க வேணாம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். நானும் வேற ஆன்மீகத்துல வேதாத்திரி இதுல மத்ததுலயும் அது ரொம்ப நாளா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கே கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இந்த ரினியூவல்ங்கிறது ஒண்ணு இல்லை, அது கொஞ்ச நாள்ல அது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சொன்ன அந்த ஒரு பிரச்சனை எனக்கும் வருது, அதுக்காக கேட்டேன் உங்களுக்கு. அப்ப டெய்லியே கொஞ்ச நேரம் இதுக்காக ஒதுக்குற மாதிரி காலையில எழுந்தோன்னு இதை மட்டும் சொல்லிக்கிறாப்புல நீங்க ஒரு கொண்டு வந்தீங்கன்னா, இல்ல இல்ல நான் வந்து இப்ப நான் வந்து மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, நான் அந்த மாதிரி ஒரு தொடர்பு இல்லாம இருக்குது, அது காலப்போக்குல போயிடுது. ஏன்னா அந்த லைஃப் ஃப்ளோல நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம், அதை நீங்க உணர்ந்துக்கணும். ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வெவ்வேறு பயிற்சிகள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தியான பயிற்சிகள் ஐயா அவர்கள்லாம் 40 நாள் இருக்காங்க, 40 ஆண்டுகள் இருக்காங்க, அது மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. புதிதா வந்தவங்களுக்கு இது ஒரு ஃப்ளோ தான், சும்மா ஒரு நீங்க வர்றது ஒரு லெசன் மாதிரி தான், அவ்வளவுதான். அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெய்லி வர்றது வந்து ஒரு கடினமான காரியம். அதை ரெனியூ டெய்லி ரெனியூ பண்றாப்ல ஏதாவது பண்ணா நல்லா இருக்குங்கிறது எனக்கு ஒரு தோணுச்சு, அது எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு அந்த ஃப்ளோல போயிடுது. இல்ல உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சொல்லிக்கீங்க,
ஆனா என்ன சொல்ல வரேன்னா, புரிதலுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டே டு டேல நீங்க செய்யற செயல் அத்தனையுமே வந்து இந்த புரிதலோட தான் நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியும் போதெல்லாம் நீங்க வந்து நமக்கு இங்க என்ன வேலை இருக்குது என்ன வேலை இல்லை அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களையாவே மாறிடும். நீங்க அதுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமெல்லாம் அது முதல்ல சார், அதாவது இப்ப இன்னைக்கு பார்த்தனா நாளைக்கே எல்லாம் மாறிடும் சொல்ல வரேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ஒர்க் அவுட்டை வந்து இது என்னன்னா, இது வந்து இனிமே உங்களுக்கு வந்து நீங்க விழிச்சிருக்கிற போதெல்லாமே இந்த புரிதல் தான் செயல்பட்டு இருக்குதுங்கிறது நீங்க வந்துடும். இப்படி சொல்றேன் நான், ஒவ்வொரு செயல்லையுமே நீங்க வந்து அந்த புரிதலோடயே நீங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். எப்பப்பெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கறத நீங்க கோத்ரூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை அறியாமே உங்களுக்குள்ள அது வந்து நிலை பெற்றுன்னு சொல்றேன். நீங்க அதுக்கெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே புரிதல் தான். டெய்லி டே டு டே லைஃப்ல செய்யற அத்தனை விஷயங்களுமே நமக்கு அந்த புரிதலை உறுதிப்படுத்துற வேலையை தான் செய்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றேன். அந்த இன்கமிங் அவுட் கோயிங்ல என்னமோ குச்சி வந்திருக்கு, வித்தவுட் இன்கமிங் இஸ் இட் பாசிபிள் அவுட் கோயிங் ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் இட் சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங், இஸ் இட் லைக் சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இது மா ராஜரேகா நீங்க கொஞ்சம் வாங்களேன், அப்படியே லைன்லயே வந்து பேசுங்க. அன்மியூட் பண்ணி ராஜரேகா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்விம்மிங்கோ இல்ல சைக்கிளிங்கோ பண்றது வந்து கத்துக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிராக்டிஸ் ஆகாது. இத வந்து நீங்க முயற்சி எடுத்து எதையும் ஞாபகம் வச்சுக்கலையேன்னு வருத்தப்படுறது திருப்பியும் அந்த கோயிங் பேக் த சேம் சைக்கிள் மாதிரி we will fall into the trap and திருப்பி அதுல தான் மாட்டிப்போம் அப்படிதானே. ஆமா ஆமா. அப்ப சைக்கிள் புரிதலும் இப்ப கிட்ட அறுக்கிறது அருமறை தான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வந்து சைக்கிள் எப்படி பழகினீங்களோ ஸ்விம்மிங் பண்ணீங்களோ அந்த மாதிரி புரிதலே உங்களுக்கு வந்து தானாவே வழி நடத்தும், நீங்க முயற்சி எடுக்க தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ ஒரு வாரத்துக்கு இப்ப அவருக்கு கேட்ட மாதிரி முன்னாடி இருந்தவங்க கேட்ட மாதிரி ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட இல்லைனாலும் அதுல ரிக்ரெட் பண்றதுக்கு அவசியம் இல்லை. எப்போ ஞாபகம் வருதோ அப்ப நீங்க திருப்பி உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பாகலன்னு அர்த்தம். ஓகே ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வெயிட் தாங்க முடியாத வெயிட்ங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருமா தெரிஞ்சிடாதாமா? ஆமா ஆமா. ஒரு பேலன்சிங்கா இருக்கிறது உங்களுக்கு பாதிக்கலன்னா நீங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டீங்கல்ல. தாங்க முடியாத ஒரு 5 கிலோ 10 கிலோனா ஓகே, 200 கிலோ 300 கிலோனா என்ன பண்ணுவீங்க? தாங்க முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா வந்துடாதா? ஓகே எனக்கு புரியல என்ன சொல்றீங்க. ரொம்ப இல்ல அந்த 100 கிலோ 200 கிலோங்கறது நம்மளால தூக்க முடியாது இல்ல. அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்குவீங்கல்ல நீங்க? அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது நீங்க வந்து அந்த மனசோட வெயிட் அதிகமாகும் போது நமக்கே தெரிஞ்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கறத நம்ம புரிஞ்சுக்கோம் இல்லன்னு கேக்குறேன். அந்த ஓகே அந்த டெட் எண்ட்க்கு போற மாதிரி சோ யூ ஹேவ் அதர் சாய்ஸ். இல்லமா எந்த வெயிட்னால உங்களால தாங்கற அளவுக்கு தானமா நீங்க தாங்கிக்குவீங்க? தாங்க முடியாத அளவுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாது அவ்வளவுதான் விட்டுடுவேன். மனம் பின்னாடி போகாதீங்க. தண்ணீரும் மணலும் சேர்ந்தது தான் வந்து எண்ண உணர்வு மனம் அப்படிங்கறது எல்லாமே வந்து ஒரு தொகுப்பு தான். புரியுதுங்களா? எல்லாமே ஒண்ணுதான். நாம வந்து கிளாசிஃபை பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மன இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, எண்ண உணர்வுகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொல்றோம். நீங்க வந்து உதாரணத்தை பின்னால போய் விஷயத்த தவற விட்டுறாதீங்க. அதாவது மணலும்
தண்ணீர், அதாவது தண்ணீரும் சேர்ந்தது தான் மனம். அதில் என்னென்ன உணர்வுகள் தோண்டி மறைவதை தான் அதை சொல்கிறோம். ஸ்பூன்ங்கிறது அறிவு, அளவு வருது. இப்போ நம்ம சொன்னோம்ல முதல்ல அலை வருது, அலையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட வச்சுக்கிங்க, கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அலை என்ன அதிகரிக்கும், அலையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், கை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அது மாதிரி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க போதும். தாம்பளத்தில் சொன்ன இல்லையா, அதை கூட புரிஞ்சுக்கிட்டா கூட சரி, இந்த உதாரணம் தானே இல்லை, நீங்கள் உதாரணத்தில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லெனின், தீபிகா லெனின், அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஒரு பற்ற நிலை இருக்கும், எல்லாத்தையும் துறந்துட்டு எது மேலயுமே பற்று இல்லாம இருப்பாங்க. நான் நினைச்ச அப்படி ஒரு நிலை அடையறதுதான் வந்து ஞானம் அடையறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்ம எண்ணங்களை வந்து பற்றி கொள்ளாம நாம வந்து அதை விட்டுறணும், அதுதான் வந்து ஞானம் அடையுது அப்படின்னு சொல்றீங்களா சார்? 100% நீ நல்லா புரிஞ்சிருக்கிறோமா, அதுதான் ஞானம். எண்ணங்கள் மேல நீ வச்சிருக்கிற பந்தம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து விடுபடுறதுதான் ஞானம். பயன் நிறைய ஆயிடுச்சு இப்போ. சரிங்க சார், பாருங்க, இல்லைன்னா ஒரு ரெஸ்ட் விட்டுறலாம். ஆமா, ஒரு கேப் எடுத்துடலாம். ஆ சரிங்க சார், 6:20 ஆயிடுச்சு. ம், 6:30 க்கு 6:35 ஐயா வேணா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஐயா வராங்க 6:35 நம்ம அசம்பிள் ஆயிடுவோம். மிச்ச கேள்விகள் இருந்தாலும் நெக்ஸ்ட் செஷன்ல கூட நம்ம நாளைக்கு ஒரு செஷன்ஸ் வேற தனியா இருக்கும், அப்ப கூட கேட்கலாம். நிறைய டைம் ஆயிட்டதுனால நமக்கு ரெக்கார்டிங் ப்ராப்ளம் எல்லாம் வரும். சரிங்க சார், சரிங்க சார், பண்ணிக்கலாம் சார். சோ 15 மினிட்ஸ் முடிச்சிட்டு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம் வித்அவுட் ஃபெயிலிங். ஓகே ஓகே சார்.